அனைவருக்கும் வணக்கம். யூடிவியின் தி பேட்டில் அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். இது இரண்டாவது வாரம். உங்களை சந்திப்பது யூடிவியின் புதிய அரசியல் களமாக இந்த பேட்டில் நிகழ்ச்சி உங்களுக்காக நேரடியாக தந்து கொண்டிருக்கின்றோம். அரசியல் நிகழ்ச்சியாக சமகால அரசியல் விடயங்களை கலந்துரையாடுகின்ற அரசியல் பிரதிநிதிகளை, மக்கள் பிரதிநிதிகளை அழைத்து மக்களை தெளிவுபடுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் எந்த ஒரு அரசியல் நிகழ்ச்சி நிரலுக்கும் அப்பாற்பட்டு மக்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்காகவும், அதேவேளை இந்த காலப்பகுதி என்பது மக்களை நேரடியாக பல பாரிய கூட்டங்களை நடத்த முடியாத சந்தர்ப்பம் காரணமாகவும், மக்களுக்கான கருத்துக்களை அவர்களுடைய கொள்கை விளக்கங்களை மக்களுக்கு செய்த விடயங்கள் செய்கின்ற விடயங்களை தெளிவுபடுத்துகின்ற ஒரு களமாக இது பேட்டில் நிகழ்ச்சி அமைய இருக்கின்றது. இந்த வார இந்த பேட்டில் நிகழ்ச்சியில் என்னோடு கேள்விகளை இணைந்து வழங்குவதற்காக ஹரேன் இணைந்திருக்கின்றார். வணக்கம் ஹரேன். வணக்கம் தானா. வணக்கம் நேயர்களே. ஒரு இந்த நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. ரத்தம் சிந்தாத யுத்தமாக நடத்தப்படும் இந்த அரசியல் களத்தில் மக்களது கருத்துக்கள் மிக முக்கியமானவை. அந்த மக்களது கருத்துக்களை மக்களின் பிரதிநிதிகளுடன் பேசுவதும் அவர்களை இணைத்து கொள்வதும் தான் இந்த நிகழ்ச்சியின் மிக முக்கியமான நோக்கமாக இருக்கிறது. அதை முன்னதாக தனாவும் குறிப்பிட்டிருந்தார். நாம் தொடர்ந்து பேசுவோம் தானா. நாங்கள் கடந்த வார நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது குறிப்பிட்டிருந்தோம், வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் பார்க்கணும். போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமா? இந்த களங்கள் மாறலாம், ஆனால் அந்த போராட்டம், அந்த எதிர்பார்ப்பு, அந்த நம்பிக்கை தொடர்ந்து கொண்டிருக்கும். அந்த வகையில் இந்த பேட்டில், இந்த பொலிட்டிக்கல் பேட்டிலிருந்து நாங்கள் சந்திக்க இருக்கணும் ஒரு அரசியல் போர்க்களம், அரசியல் சமர் என்று குறிப்பிடலாம். ஆகஸ்ட் 5ஆம் தேதி தேர்தல் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஒவ்வொரு கட்சிகளும் தங்களுடைய கொள்கைகளை, விளக்கங்களை மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் மிக பரபரப்பாக இயங்குகின்ற, ஒவ்வொரு நாளும் வேலை திட்டங்களை செயல்முறைப்படுத்துகின்ற ஒரு பரபரப்பான அரசியல்வாதி, அதே போல் மக்கள் நலன் சார்ந்த பல்வேறு விடயங்களை முன்னகர்த்தி செல்கின்றவர், இப்போதைய இன்றைய நாட்களில் தமிழ் பேசும் அரசியல் பரப்பில் முக்கிய ஒரு அரசியல் ஆளுமையாக இருக்கின்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபதலைவர், பிரதமரின் இணைப்புச் செயலாளர் செந்தில் தொண்டமான் அவர்களை இந்த வாரம் கலையகம் அளித்திருக்கின்றோம். வணக்கம், நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றோம். வணக்கம். யூடிவி இந்த பேட்டில் நிகழ்ச்சிக்கு வர இருந்ததுக்கு, இந்த நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கலந்து கொண்டதுக்கு முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். பதுளை மாவட்டத்தில் இம்முறை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன சார்பாக போட்டியிடுகின்றீர்கள். உங்களுடைய இந்த பதுளை மாவட்ட அரசியல் நடவடிக்கைகள், இப்போதைய அரசியல் நிலவு இவ்வாறு இருக்கின்றது என்ற ஒரு விடயத்தோடு நிகழ்ச்சியை ஆரம்பிக்கலாம். நான் முதல்ல யூடிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா, கோவிடுங்கிறது வந்து அரசியலோட கோவிடுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதனால் தேர்தல் விதிமுறைகள் வந்து கடந்த காலங்களுடைய மாற்றப்பட்டிருக்குது. அதனால் தேர்தல் பிரச்சாரங்களும் வந்து கடந்த காலங்கள் மாதிரி இல்லாமல் மக்களோட பாதுகாப்பு கருதி நடத்துறதுக்கு அறிகுறிகள் வழங்கப்பட்டிருக்கு தேர்தல் பிரச்சாரங்கள். ஸோ அதன் அடிப்படையில் வந்து தேர்தல் பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படும். எஸ்எல்பிபியை பொறுத்த வரைக்கும், இன்றைக்கி இந்த நாட்டோட ஜனாதிபதி வந்து எஸ்எல்பிபி கட்சியை சேர்ந்தவர், பிரதம மந்திரி வந்து எஸ்எல்பிபி கட்சியை சேர்ந்தவர், இந்த நாட்டில் இருக்க கேபினட் மினிஸ்டர்ஸ்லாம் எஸ்எல்பிபி கட்சியை சேர்ந்தவங்க. இவங்க வந்து இவங்களோட இந்த கடந்த காலங்களில் இந்த நாட்டோட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு முன்னெடுக்கப்பட்ட வேலை திட்டங்களை பார்க்கும்போது ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருக்குது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் இந்த கோவிட். நல்ல அதி வசதி வாய்ந்த, ஹெல்த்தில் நல்ல அளவு சுகாதாரத்தில் முன்னேற்றம் அடைந்த இலங்கையோட பல மடங்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒரு இது இருக்கிற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நாலேஜ்னு சொல்லலாம் இருக்கிற நாடுகளே இந்த கோவிட்டில் வந்து தோந்துட்டாங்க கோவிடுக்கு எதிராக. பட் இலங்கை வந்து கோவிடை வென்றெடுக்குதுன்னு சொல்லி சொன்னால், கோவிடோட பரவலை வந்து கட்டுப்படுத்தி அதை வென்றெடுக்குன்னு சொன்னால் அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தான் அந்த பாராட்டுகள் சொல்லும். இந்த நோய் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் பரவும். இலங்கையில் 100 பேருக்கு தான், இந்தியாவில் 300 பேருக்கு, ஜப்பானில் 500 பேருக்குலாம் கிடையாது. அது பரவுறத வந்து கட்டுப்படுத்துறது அந்தந்த நாட்டில் இருக்க அரசாங்கம் தான். ஸோ அவங்களோட ரெகுலேஷன்ஸ். ஸோ இலங்கை அரசாங்கம் வந்து அது தெளிவாக செயல்பட்டுருக்குது. அன்றைக்கி உலக நாடுகளோட பட்டியலில் பார்க்கும்போது 9வது இடத்துல இலங்கை இருக்குது. அது உண்மைக்குமே இந்த அரசாங்கத்துக்கு தான் பாராட்டுகள் தெரிவிக்கணும். இந்த மாதிரி ஒரு கஷ்டமான நேரங்களில் வந்து இந்த அரசாங்கம் வந்து ஒரு ஒரு நல்ல முறையில் கையாண்டிருக்குதுன்னு நினைக்கும்போது
உண்மையுமே அது பாராட்டக்கூடிய விஷயமா இருக்குது. குறிப்பாக நீங்கள் சொல்ல போனால் இப்போ நீங்கள் அரசாங்க கட்சி சார்பாக இருக்கிற ஒரு வேட்பாளர் அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவும் அதே நேரம் இந்த விடயங்களை இப்போ நீங்களே அந்த விஷயங்களை பேசினதுக்காகவும் அரசாங்கம் சார்பான சில விஷயங்களையும் அது சம்மந்தமான சில கேள்விகளையும் உங்கள்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். நீங்கள் கோவிட் பற்றி சொல்லியிருந்தீங்க, கோவிட் இந்த கொரோனா கட்டுப்பாடு உண்மையிலே முப்படையினர் அதுபோல் சுகாதார தரப்பு பொதுமக்கள் அரசாங்கம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஒரு சுமூகமான நிலையில் அது ஏனைய நாடுகளோட ஒப்புடையில் வந்து ஒரு நல்ல நிலையில் கொண்டு வந்திருக்காங்க. ஆனாலும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கின்றது. இந்த கோவிட்டின் ஆரம்ப பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி ஜனவரி மாதத்தின் பிற்பகுதியில் வந்து எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் பேசும்போது அரசாங்கத்தினுடைய ரியாக்ஷன் இதுக்கு அதுக்குரிய பதில் அவ்வளவு பொருத்தமானதாக இருக்கல. அந்த டைம் பொறுத்த வரைக்கும் கோவிட்டின் ஆரம்ப கட்டம் அவ்வளவு பொருத்தமானதாக இருக்கல, அவங்க அவ்வளோ சீரியஸாக அதை உள்வாங்கிக் கொள்ளல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. கோவிடுங்கிறது வந்து கோவிட் வந்தால் கண்டிப்பாக இறந்து போவாங்கன்னு தான் கிடையாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ கேன்சரோ இந்த மாதிரி வியாதிகள் வரும்போது டியூமர் இதெல்லாம் வரும்போது கடைசியில் இறப்பு தான் வந்து அதோட முடிவு. கோவிடுங்கிறது இட் இஸ் அ மேனேஜபிள் டிசீஸ், அது மேனேஜ் பண்ணக்கூடிய டிசீஸ். மேனேஜ் பண்ண முடியாத வியாதிகளுக்கு தான் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப ஓவரான கட்டுப்பாடுகள் ஓவரான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் உள்ளெடுக்கணும். கோவிட் இஸ் அ மேனேஜபிள் டிசீஸ் தான், அந்த மேனேஜ்மெண்ட் வந்து அரசாங்கம் கரெக்டாக பண்ணியிருக்குது. அப்படின்னா இப்போ கோவிட்டுக்கு மருந்து வேக்சின் கண்டுபிடிக்கிற வரைக்கும் லாக்டவுனில் வைக்க முடியாது. எதிர்கட்சியில் இருக்கவங்க அவ்வளோ தூரம் பேசுகிறதுக்காண்டி மருந்து கண்டுபிடிக்கிற வரைக்கும் லாக்டவுனில் வச்சா எப்படி அப்புறம் மனிதர்கள் வாழ முடியும்? நிர்வாக ரீதியாக நீங்கள் சொல்கிற கடந்த காலங்களில் கொரோனா நெருக்கடியை வெற்றிகரமாக கையாண்ட அரசாங்கமாக மக்களும் இதை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஆனால் இந்த அரசாங்கத்தோட சிறுபான்மை கட்சிகள் இணங்கி போகிறதுன்றது வந்து கடந்த காலங்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் மட்டும்தான், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மட்டும்தான் அமோகமான ஆதரவை வழங்கியிருந்துச்சு. ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவு வழங்குறன்ற ஒரு பேச்சுவார்த்தை உங்களோட கட்சிக்குள்ளே நடந்திருந்ததை எங்களுக்கும் தெரியும். பொது தேர்தலில் அப்படி ஒரு டிஸ்கஷன் ஏன் வரலை? திடீர்னு எப்படி இந்த அரசாங்கத்தோட சேர்ந்து பயணிக்கிறதுக்கு என்ன அடிப்படையில் முடிவெடுத்தீங்க? ஜனாதிபதி தேர்தல் முடிஞ்சோடனே உங்களுக்கு தெரியும் யாப்பாளன் அரசாங்கத்துக்கு 106 எம்பி இருந்தாங்க, போட்டு அரசாங்கத்துக்கு வந்து 95 எம்பி இருந்தாங்க. அப்போ பிரதம மந்திரியாக கௌரவ மஹிந்த ராஜபக்ஷ தேர்ந்தெடுக்கப்பட்டார். அந்த கேபினெட்டில் கௌரவ ஆர்மோ தொண்டமான் அவர்களுக்கும் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுச்சு. இந்த பார்லிமெண்ட் டிசால்வ் ஆகிற வரைக்கும் கலைக்கிற வரைக்கும் 106 எம்பி வச்சுருந்த எதிர்கட்சி ப்ளஸ் டிஎன்ஏவோட சப்போர்ட்டும் வச்சுருந்தாங்க. இவை எல்லாமே இருந்து இவங்களால் வந்து ஆட்சி எடுத்து நடத்துறதுக்கு இவங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லைங்கிறது அவங்க ஏற்றுக்கிட்டு தானே வந்து கௌரவ மஹிந்த ராஜபக்ஷவுக்கு வந்து பிரதம பதவி கொடுத்துருக்காங்க. இல்லைன்னா தான் அந்த 52 நாட்களில் நடந்த மாதிரி ஏற்கனவே கோர்ட் ஆர்டர் இருக்குது, ஃப்ளோர் டெஸ்ட் கூப்பிட சொல்லியிருக்கேன், அதே ஸ்பீக்கர் தான் கூப்பிட்டு கௌரவ ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அவர்கள் இந்த புது அரசாங்கத்தை நியமித்த பிறகு, கௌரவ மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் நியமித்த பிறகு பார்லிமெண்ட்டில் ஸ்பீக்கர்கிட்ட சொல்லி ஃப்ளோர் டெஸ்ட் எடுக்க சொல்லி மெஜாரிட்டியை காமிச்சு இவங்க திரும்ப ரன் பண்ணியிருக்கலாம். நீங்கள் சொல்கிறது சரி. இருந்தாலும் 52 நாட்களில், அதான் 55 நாட்களில் வந்து ஒரு அரசியல் சதி நடந்ததாக எதிர்கட்சிகள் குற்றம் சாட்டுறாங்க. ஆனால் 2019 நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வந்து மக்கள் கொடுத்த தீர்ப்பை மதித்து தான் நாங்கள் சரி பிரதமரை, அப்போ மக்கள் கொடுத்த தீர்ப்புக்காண்டி தான் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் இன்றைக்கி இந்த போட்டு அரசாங்கத்தோடு சேர்ந்து செயல்படும். இந்த இடத்துல எப்படி ஒரு கேள்வி வருது, அதாவது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தான் எஸ்எல்பிபியோட சேர்ந்து போகிற மிக பிரதானமான தமிழ் கட்சி. வடக்கில் எடுத்துக்கொண்டோம்னா ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிடிபி போனது கூட எஸ்எல்பிபியோட தான் இருக்குது. டக்ளஸ் தேவானந்தா கேபினட் அமைச்சராக இருக்கிறார். ஆனால் வந்து எலெக்ஷன் வரும்போது அவங்க வந்து தனியாக கேட்குறாங்க. நாங்கள் முதல்ல பேசிகிட்டு இருந்த விஷயத்தையும் நாங்கள் சொல்லலாம், பார்த்து கொண்டிருக்கின்றவர்களுக்கும் இது ஒரு சாதாரணப்படுத்துறதுக்கான விஷயமா இருக்கும். குறிப்பாக என்ன சொல்லணும்னா, நாங்கள் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு பேட்டிங் போலிங் பீச்சில் நீங்கள் பேட் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன். ஜனாதிபதி தேர்தலில் முடிவுகளை பார்க்கையில் முழுமையாக அந்த எலெக்ஷன் மேப்பை பார்க்கையில் வந்து தமிழ் பேசும் பிரதேசங்கள் அனைத்துமே வந்து எஸ்எல்பிபிக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டில் தான் இருந்தது. ஆனால் நீங்கள் அந்த நிலைப்பாட்டோடு சேர்ந்து இருக்கின்ற ஒரு கட்சியோடு சேர்ந்து பயணிக்கிறீங்க, அது உண்மையில் அது ஒரு சாதாரணப்படுத்தக்கூடிய விஷயமாக இருந்தாலும் எஸ்எல்பிபியோடு சேர்ந்து இல்லாமல் இபிடிபி எஸ்எல்எஃபி அதுபோல் அத்தாவுல்லா இஸ்புல்லா போன்றவர்களும் கூட தனித்தனியாக கேட்கல, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மட்டும் ஏன் இந்த ரிஸ்க் எடுக்கணும்? எஸ்எல்எஃபி கேட்குறாங்க போட்டு விடுதான், போட்டு விடல வடக்கில் யாழ்ப்பாணத்தில் தனியாக, யாழ்ப்பாணத்தில் தனியாக கேட்குறாங்க. அதாவது அவங்க அந்த களத்தை பார்க்குறாங்க. இப்போ உங்களுக்கும் அதே நிலைமை தானே? இப்போ தமிழ் பேச எங்களுக்கு அந்த நிலைமை இல்லை. என்ன காரணம்னா சிம்பிள்,
இன்றைக்கி வந்து இப்போ என்னோடய டிஸ்ட்ரிக்ட் எடுத்துக்குவோம், பதுளை டிஸ்ட்ரிக்டில் தமிழ் வேட்பாளர்கள் போட்டிக்கிட்டுறாங்க. மக்கள் தீர்மானிக்கணும் தமிழ் வேட்பாளர் வந்து பாராளுமன்ற எம்பியாக இருந்தால் போதுமா, பாராளுமன்றத்தில் ஒரு அமைச்சராக இருந்தால் போதுமான அவங்களோட சேவைகளை முன்னெடுக்கிறது. இன்றைக்கி சஜித் பிரேமதாச கௌரவ சஜித் பிரேமதாச தலைமையில் இருக்கிற மக்கள் சக்தியில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், தமிழ் சிறுபான்மை பாராளுமன்ற உறுப்பினர் தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் அவர் வெறும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க போகிறார். அவர் நாளைக்கு மக்களோட தேவைகளுக்கு இன்னொரு அமைச்சர் வீட்லேயோ இன்னொரு அமைச்சரோட அலுவலகத்திலேயோ போய் கை கட்டி நிற்க போகிறார். ரைட். யூஎன்பியில் ரணில் விக்ரமசிங்கே கௌரவ ரணில் விக்ரமசிங்கோட கட்சியில் யாராச்சும் ஒரு தமிழ் வேட்பாளர் வெற்றி பெற்றால் அவரும் அதே மாதிரி தான் இருக்க போகிறார். ஆனால் போட்டுவல கோட்டாபே ராஜபக்சே அவர்களோட ஜனாதிபதியிலையும் கௌரவ மஹிந்த ராஜபக்சே அவர்களோட கட்சியிலையும் ஒரு தமிழ் வேட்பாளர் வெற்றி பெறும் பட்சத்தில் அவர் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சராக வருவார். சிறுபான்மை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் அமைச்சராக இந்த நாட்டில் ஏற்கனவே வந்து சிறுபான்மை மக்களுக்கும் பெரும்பான்மை மக்களுக்கும் பல நேரங்களில் வந்து முருகல் நிலை ஏற்பட்டிருக்கு, வரலாற்றுகள் சொல்லுது. ஸோ அடுத்து வர காலங்களில் அவ்வாறு ஒரு முருகல் நிலை ஏற்படும் பட்சத்தில் நம்ம ஒரு அதிகாரத்தில் உள்ளே இருக்கணும் அதை தடுக்கிறதுக்கு, இல்லைனாலும் தட்டி கேட்குறதுக்கு. இந்த இடத்துல குறுக்கிறதுக்கு மன்னிக்கணும், எந்த அடிப்படையில் உத்தரவாதம் ஒன்று வழங்கப்பட்டிருக்கிறது அமைச்சரவையில் அமைச்சு வழங்கப்படும் என்று போட்டியிடுகின்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். காரணம் என்னென்னா, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் இருக்கும்போது அடித்து பேசுவார், இந்த நேரம் அந்த சக்தி இருக்கா, அவரை இழந்துட்டு ஒரு தலைவரை இழந்துட்டு இத்தோக்கா நிற்கிது, அந்த நேரம் பேரம் பேசும் சக்தி இத்தோக்காக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இத்தோக்காங்கிற ஸ்தாபனத்துக்கு என்றைக்கும் இருக்குது, இத்தோக்காங்கிற ஸ்தாபனத்துக்கு பேரம் பேசும் சக்தி இருக்குது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுங்கிறது அது ஒரு மக்களோட கட்சி. ஸோ அந்த மக்களோட கட்சிக்கு பேரம் பேசும் சக்தி என்றைக்கும் இருக்குது. எங்கள் தலைவர் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார் என்னென்ன வழிகளை முன்னெடுக்கணும்னு, அந்தந்த வழிகளை வந்து நாங்கள் கண்டிப்பாக முன்னெடுப்போம். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு நான் போயிடுறேன். இத்தோக்காவுக்கு அமைச்சர் பதவி வந்து கடந்த காலங்களில் இதே அரசாங்கத்தோடு நாங்கள் பயணிச்சிருக்கிறோம். இப்போ கோட்டாபே ராஜபக்சே அவர்களும் மஹிந்த ராஜபக்சே அவர்களும் கேபினட் மினிஸ்ட்ரி கொடுத்தாங்க. அதுக்கு முன்னாடி கௌரவ மஹிந்த ராஜபக்சேவோட 2010 எலெக்ஷன் அப்போ வெற்றி பெற்றப்போ கால்நடை அபிவிருத்தி அமைச்சு சமூக வலுவூட்டல் அமைச்சு கௌரவ ஆர்மோ தொண்டமானயக்கு வழங்கப்பட்டிருக்குது. அதுக்கு முன்னாடி இளைஞர்கள் வலுவூட்டல் அமைச்சு வழங்கப்பட்டிருக்குது. அதுக்கு முன்னாடி எஸ்எல்எஃபி சந்திரிகா அம்மையார் அவர்கள் ஜனாதிபதி இருந்தப்போ அந்த நேரமும் கால்நடை அபிவிருத்தி அமைச்சு வழங்கப்பட்டிருக்குது. அதனால் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அமைச்சு பதவிங்கிறது இந்த கட்சிக்கு வந்து நாங்கள் போன வாரம் ஆரம்பித்த கட்சி எங்களுக்கு கிடைக்க போதுங்கிறதுலாம் இல்லை. நாங்கள் பல வருடங்களாக இந்த நாட்டில் வந்து சிறுபான்மை மக்களோட பிரதிநிதியாக நாங்கள் வந்து இருந்திருக்கிறோம் அப்படின்னு இருக்கும்போது, நீங்களே சொன்னீங்க நாங்கள் மட்டும்தான் சிறுபான்மை மக்களோட பிரதிநிதியாக உள்ளே இருக்கிறோன்னு. இப்போ ஒரு 4-5 கட்சி இருந்துச்சுன்னா நீங்கள் சொன்ன கேள்வி வந்து ஒரு பொருத்தமான கேள்வி, எப்படி உங்களுக்கு கொடுப்பாங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, இருக்கிற ஒரே ஒரு கட்சிங்கிறப்ப இந்த ஆப்ஷன் நாங்கள் மட்டும்தான் இருக்கிறோம் அப்படின்னு இருக்கோம். சிறுபான்மை மக்கள் சம்மந்தமான பாதுகாப்பு அபிவிருத்தி உரிமைகள் பிரச்சனைகள் வந்து கலந்துரையாடக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை நாங்கள் இருக்கோம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? நான் விடுதுமுறையிலிருந்து நலன் தொடர்பு ஏற்படுத்திருக்கின்றேன். கேள்வியை சுருக்கமாக கேளுங்க நலன். வணக்கம் கௌரவ செந்தில் தொண்டமான அவர்களே. வணக்கம். 2020 பாராளுமன்ற தேர்தலில் தங்களுடைய வெற்றிக்காக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். சந்திரிகா அம்மையாருடைய ஆட்சிக்கால பகுதியிலும் அதே போன்று மஹிந்த ராஜபக்சே அவர்களுடைய ஆட்சிக்கால பகுதியிலும் கண்டி மாவட்டத்தை பொறுத்தவரையில் தங்களுடைய கட்சி சார்ந்த வேட்பாளர் ஒருவர் களமிறக்கப்பட்ட போது தோல்வியை சந்தித்து வந்திருக்கின்றார். கடந்த கால 2015 கௌரவ அமரர் அருள்சாமி அவர்கள் களமிறக்கப்பட்ட போதும் தோல்வியை சந்தித்திருந்தார். இம்முறை தங்களுடைய கட்சியிலே பரத் அருள்சாமி அவர்களை களமிறக்கப்பட்டிருப்பது கௌரவ முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் வேலுக்குமார் அவர்களுடைய வெற்றியை தடுப்பதற்கா, அல்லது கண்டியிலே தங்களுடைய கட்சி சார்பில் ஒரு பிரதிநிதித்துவத்தை ஏற்படுத்துவதற்கா, அல்லது இருந்த பிரதிநிதித்துவத்தை அதாவது வேலுக்குமார் வெற்றி பெற்றார்னு சொல்றதுக்கு எலெக்ஷன் கமிஷனுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது, முதல்ல அவருக்கு அதே இல்லை.
பொதுவாக நான் திரும்ப சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரியே வேலுக்குமார் வெற்றி பெறும் பட்சத்தில் அவர் கொடுக்குற வீரகேசரில் கொடுக்குற அறிக்கையை எனக்கு தெரிஞ்சு ஜனாதிபதியும் பிரதம மந்திரியும் தொடர்ந்து வாசிக்க போகிறது இல்லை. சரி, பிரதம மந்திரியும் ஜனாதிபதியும் மக்கள் பிரச்சனை சம்மந்தமாக இந்த 8 மாதத்தில் எத்தனை வாட்டி சண்டை போட்டு பார்த்து பிரச்சனையை பேசி முடிச்சிருக்காங்க? ஒன்றுமே இல்லை. இந்த நாட்டில் முழுமையான தீர்வு வந்து இந்த நாட்டு ஜனாதிபதியும் பிரதம மந்திரி மட்டும்தான் வழங்க முடியும். அவருக்கு தெரியுமானு எனக்கு தெரியல. அதே வீரகேசரி பேப்பரில் பரத் அருள் சாமி எத்தனை வாட்டி ஜனாதிபதியும் பிரதம மந்திரியும் சந்திச்சிருக்காருன்னு சொல்லி முதல்ல அவரை பார்க்க சொல்லுங்கள். அவர் பார்த்தா தெரியும், ஒரு நாட்டில் பிரதம மந்திரியை கூட சந்தித்து மக்களோட குறைய பேச முடியலன்னா அந்த பதவிங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து மக்களுக்கு வந்து பிரயோஜனமானது கிடையாது. தீர்வினை மக்கள் தீர்வினை பெறுறதுக்கு தான் மக்கள் பிரதிநிதி தேர்வு எடுக்கிறாங்க. அப்படின் இருக்கும்போது அவர் சொன்னது வந்து உண்மைதான். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வந்து கேண்டி மாவட்டத்தில் போட்டிக்கிட்டு இருக்குது, வெற்றி பெற்றிருக்குது, தோல்வி பெற்றிருக்குது. நாங்கள் மறுக்கலை. தோல்விகளுக்கு காரணம் என்னன்னு சொல்லி அதை மாற்று ஆராய்ச்சி செஞ்சு அந்த நாட்டு இப்போ பிரதம மந்திரியாக இருக்கிறவரே ஜனாதிபதி தேர்தலில் தோந்தானே வந்தார். இதோட சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி இருக்குது, ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். அப்போ அவர் வந்து தோந்தான் வந்தார். அதில் என்னென்ன குறைபாடுகள்னு தெரிஞ்சு மாற்று வழிகளை முன்னெடுத்து இன்றைக்கி ஒரு பலமான ஒரு அரசாங்கமாக வந்திருக்கிறாரு. வேலுக்குமாருக்கு வந்து கௌரவ வேலுக்குமாருக்கு கண்டி டிஸ்ட்ரிக்ட் வந்து ஒப்பனை பண்ணி கொடுக்கல. அதை ஃபஸ்ட் அவர் புரிஞ்சுக்கணும். அப்படின்னு இருக்கும்போது யார் மக்களுக்கு எந்த இடத்துலேருந்து வேலை செய்வான்னு பார்த்து இருக்கிற இடத்துல இருந்து வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்து வேலை செய்கிறது தான் மக்களுக்கு தீர்வினை வழங்கப்படுங்கிறத நான் முழுமையாக நான் நம்புகிறேன். இது சம்மந்தப்பட்ட இன்னொரு கேள்வி இருக்குது, அதுக்கு முன்னால் நாங்கள் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு போயிட்டு வந்துடலாம். யூடிவி இந்த பேட்டில் பாலிட்டிக்கல் நிகழ்ச்சி, அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியாக இணைந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் சில விடயங்களை பேசிக் கொண்டிருக்கின்றோம், அரசாங்கம் சார்பான சில கேள்விகளையும் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அழைப்பில் ஒருவர் இணைந்திருக்கின்றார், அவர் இணைத்துக்கொண்டு இனிய கேள்விகளுக்கு செல்லலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? நான் கண்டி மாவட்டத்திலிருந்து, கண்டி மாவட்டம் ரங்கல பிரதேசத்திலிருந்து பேசுறேன், மாதவன். மாதவன், உங்களோட கேள்வியை கேளுங்க மாதவன். சுருக்கமா, நம்ம இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உப தலைவர் கௌரவ செந்தில் தொண்டமான் அவர்களுடைய இதம் கேட்க வேண்டிய கேள்வி, இரண்டு கேள்வி. முதலாவது கேள்வி என்னன்னு கேட்டா, இப்ப வந்து அதாவது 70 வருஷமா இந்த நாட்டுல ஒரு இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் நிர்வாகம் நடைபெற்றுக்கிட்டு இருந்தது, அதாவது தோட்ட தொழிலாளிகளை வழி நடத்திக்கிட்டு இருந்த இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ். அது இன்றைக்கு அமரர் ஆறுமுக தொண்டமானுக்கு பிறகு நிர்வாக தீர்மானத்தை நிர்வாகம் நடத்திக்கிட்டு இருக்குல்ல, போன கடந்த வாரத்துல இவர் ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு, கௌரவ செந்தில் தொண்டமான். இலங்கையில வாழ்கின்ற தோட்ட தொழிலாளர்களுக்கு சந்தாபனத்தை நிறுத்துவதாகவும், அந்த சந்தாபனத்தை நிறுத்தி நிர்வாகத்தை நடத்துவதாகவும், அது எவ்வாறு அந்த நிர்வாகத்தை நடத்த முடியுங்கிற ஒரு கேள்வியை கேட்கறதான் யோசிக்க நான் கேட்கிறேன். அடுத்தது இன்னொரு விஷயம் இதோட, ரெண்டாவது இன்றைக்கு கௌரவ பிரதமர் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடைய தோட்ட கம்பெனி ஊடாக தோட்ட கம்பெனியும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸும் பிரதமர் அவர்களும் சம்பள தோட்ட தொழிலாளிகளுடைய சம்பளத்தை பேச்சுவார்த்தை நடைபெற்றது, அது எவ்வாறு எந்த அளவு அது தீர்க்கமான ஒரு முடிவை எட்டுச்சு, இது ஏமாத்திக்கிட்டு போறதா, இதுவும் தொடர்ந்து இப்படி நடக்குமா, இல்லாட்டி இன்னைக்கு நடைபெற்ற பேச்சுவார்த்தை இது இறுதியான முடிவா? அடுத்து நன்றி. நன்றி மாதவன், நன்றி. உங்களோட ரெண்டு கேள்விக்கு நன்றி. ரெண்டு கேள்வி, அது முதல்ல கேள்வியில் நானும் கொஞ்சம் விஷயத்தை சேர்த்துக்கொள்ளணும். ஏன்னா முதல்ல நான் எடுக்கும்போதே இந்த சந்தா சம்பந்தமான பிரச்சனையை நானும் ஒரு கேள்வியாக எடுத்து வச்சுருந்தேன். அவர் கேட்டது சந்தாவை நிறுத்திட்டு எப்படி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை கொண்டு நடத்த போகிறீங்கன்னு. உங்களோட செய்தியை நானும் படிச்சிருந்தேன். அதில் குறிப்பிட்ட ஒரு விஷயம், முதல்ல சந்தாக்கு கணக்கு காட்டணும். இது பொதுமக்கள் அமைப்பு, ஏன் சந்தா வாங்குகிற சந்தாக்கு கணக்கு காட்டப்படுறது இல்லை? சந்தா இல்லாமல் எப்படி இந்த அமைப்பு நடத்தப்படும்? பொதுவாக அவர் ரங்கல்லேருந்து பேசினவருக்கு நான் ஒரு விஷயம்னு சொல்ல ஆசைப்படுறேன், என்னென்னா அவர் அந்த அறிக்கையை முழுசாக வாசிக்கல போல இருக்குது. சில அறிக்கைகள் வந்து பேஜ் 16 பேஜ் 17 இருக்குள்ள மீதியை வாசிச்சிருந்தா அவர் அந்த கேள்வி கேட்டிருக்க மாட்டார். ஸோ அந்த முத பக்கத்தோடய நிறுத்திட்டார் போல இருக்குது. அதுக்கு ஃபஸ்ட்டு அவருக்கு விளக்கம் சொல்லிடுறேன். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட தலைவர் கௌரவ ஆறுமுக தொண்டமான் அவர்களும்
நானும் பல முறை இது சம்மந்தமாக கலந்துரையிடப்பட்டுச்சு. அப்போ அவரோட ஆசை என்னென்னா, சந்தா இல்லாத அமைப்பாக இந்த கட்சியை மாற்றும். அது அவரோட வந்து ஒரு இறுதி ஆசைன்னு வச்சுக்கோமே, சந்தா இல்லாத அமைப்பாக மாற்றும். சரி, சந்தா இல்லாத அமைப்பாக மாற்றணும்னு சொல்லி சும்மா அறிக்கை கொடுக்கறதுக்கு நான் ஒன்றும் வந்து ஒரு வேலை இல்லாத அரசியல் அது கிடையாது. அதை உட்காந்து நல்லா அனலைஸ் பண்ணணும்னா, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட ஹெட் ஆஃபீஸ் பில்டிங் வந்து எங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 20,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுன்னா, அதில் எங்களுக்கு 2,000-3,000 ஸ்கொயர் ஃபீட் தான். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஏற்கனவே அந்த பில்டிங் வந்து பவர் அண்ட் எனர்ஜி மினிஸ்ட்ரிக்கு நாங்கள் வாடகை கொடுத்துருக்கோம். ஸோ தலைவரும் நாங்களும் முடிவு பண்ணி பேசினேன்னா, அந்த பில்டிங் வந்து இன்னும் மேலதிகமாக கட்டுறதுக்கு, அது வந்து இலங்கையில் வந்து ஒரு முக்கியமான இடத்துல ஹார்ட் ஆஃப் த சிட்டியில் இருக்குது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது அந்த பில்டிங்கை ஒரு 10 மாடி வரைக்கும் நம்ம கட்டி எழுப்பும்போது, வெறும் 1 மாடி இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வச்சுருந்தாம், இது 9 மாடி வச்சு எங்களால் வந்து கட்சியை சந்தானம் நடத்த முடியும். ஸோ அதற்கான வேலை திட்டத்தை வந்து இந்த தேசிய சபைக்கு முந்தின தேசிய சபையில் தலைவர் தலைமையில் அது ப்ரொப்போஸ் செய்யப்பட்டுச்சு. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட தலைமை காரியாலயத்தை வந்து இப்போ வந்து 3 மாடி இருக்குது, அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ அதை இன்க்ரீஸ் பண்ணும் பட்சத்தில் அதில் வர்ற வாடகையை வச்சு சந்தா வந்து நிறுத்திடலாங்கிறது ஒரு கால்குலேஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வேலை திட்டம் முன்னெடுக்க முடியும். தலைவர் இறந்தாலும் அவரோட ஆசையை வந்து கண்டிப்பாக நிறைவேற்றுவோம். இது ஒரு உதாரணம். அதோட கணக்கு முடிச்சிட்டேன். இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட தலைவர் கௌரவ ஆரம்ப தொண்டமனையாக இருக்கும்போது அவர் தான் என்னை அரசியலுக்குள்ளே கொண்டாந்தார். தலைவர் மேலே நான் வந்து ஒரு அளவில்லாத நம்பிக்கை, அளவில்லாத பாசம் எனக்கு அவர் மேலே இருந்துச்சு. அவர் கிணத்துக்குள்ளே குதின்னு சொன்னாலும் குதிப்பேன். அவர் போயிட்டு பதிலையில் ஓட்டு கேட்காத போய் முன்றாகல் கேள்னால் உடனே ஏறி விட்டு போய் முன்றாகல் கேட்பேன். ஸோ அதுதான் நாங்கள் எங்கள் தலைவர் மேலே வச்சுருந்த பாசம். ஸோ அதன் அடிப்படையில் தலைவர் இருக்கும்போது கணக்கு வழக்குகள் வந்து சிறப்பாக இருக்கும்னு எனக்கு ஒரு முழு நம்பிக்கை இருக்குது. நான் பதிலையிலேருந்து அங்கத்தவர்கள் நான் அனுப்பும்போது, தலைவர் இருக்கும்போது அங்கத்தவர்களோட சந்தை அனுப்பும்போது தலைவர் அதை பார்த்துக்குவார் அப்படிங்கிற எனக்கு முழு நம்பிக்கை இருந்துச்சு. தலைவர் இறப்புக்கு பிறகு அனுப்புகிற ஒவ்வொரு காசுக்கும் நான் வந்து பதில் சொல்லணும். அது நானாக இருக்கட்டும், கேகால், ரத்னபுர, கண்டி, மாத்தலை, நோரேலியா, யாருனாலும் இருந்துட்டும், தலைவர் மேலே வச்சிருந்த நம்பிக்கை இன்னொரு ஆள் மேலே நம்பிக்கை வளர்றதுக்கு அது இன்னும் எவ்வளோ நாள் ஆகும்? தோட்ட தொழிலாளிக்கும் அந்த உரிமை இருக்குது, தான் கட்டுற காசு கணக்கு கேட்கறது கண்டிப்பாக இருக்குது. அதெல்லாம் நான் நிற்கிறேன், அந்த பாயிண்டில் நான் நிற்கிறேன். அப்போ அப்படி இருக்கும் பட்சத்தில் தலைவர் இறந்த பிறகு தலைவர் மேலே வச்சிருக்க நம்பிக்கை எனக்கு இன்னொரு ஆள் மேலே என்றைக்கும் வராது. கௌரவ ஆரம்ப தொண்டமானா அது கௌரவ ஆரம்ப தொண்டமான் தான். அவர் மேலே வச்சிருக்க நம்பிக்கை நான் இன்னொருத்தர் மேலே வரும்னு சொல்லி வந்து அது என்னால் வந்து அது மேபி காலப்போக்கில் வரலாம். இன்னொரு 10 வருஷமோ 15 வருஷம் கழித்து வரலாம். அந்த 10 வருஷம் 15 வருஷம் கழித்து வர்றப்போ கணக்கு வழக்கில் யாராச்சும் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா, 233 ரூபா கொடுத்துருக்காங்க என்ன கணக்கு எனக்கு தெரியாதுன்னு எனக்கு சொல்ல முடியாது. அப்படி சொல்லணும் அவசியமும் கிடையாது. இது ஒன்றும் ஆர்மி பட்ஜெட்டோ இல்லை டிஃபென்ஸ் பட்ஜெட் கிடையாது. இது மக்களோட சந்தா காசு, கட்டுற ஒவ்வொருத்தருக்கும் உரிமை இருக்குது. அந்த காசு என்ன செலவாகுது எதுன்னு தெரிஞ்சுக்கிறது. அதனால நான் கடந்த தேசிய சபையில் சொன்னேன், சார் இறந்த பிறகு மே 27ஆம் தேதியிலேருந்து கட்சிக்குள்ளே வந்து ஒவ்வொரு ரூபா காசுக்கும் மக்களுக்கு கணக்கு தெரியும், தாராளமாக தெரியும். அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. இது ஒளிவு மறைவுக்கு ஒன்றும் தப்பு கிடையாது. நான் இது வரைக்கும் காங்கிரஸ் காசில் 12 வருஷம் காங்கிரஸில் நான் இருக்கிறேன், ஒரு கையெழுத்து போட்டு ஒரு டீ கூட வாங்கி குடித்தது கிடையாது. நான் அப்படி வந்து அப்படி வவுச்சர் போட்டு காசு காங்கிரஸில் எடுத்திருந்தா ரெண்டு பேரும் அங்கேருந்து சொல்லுவாங்க, என்னங்க நீங்கள் கணக்கு கேட்குறீங்க, நீங்கள் தான் எங்கள் கணக்கு எழுதியிருக்கீங்க. நான் இது வரைக்கும் 1 ரூபா எடுத்தது கிடையாது. கட்சி விட்டு வெளியே எத்தனையோ பேர் போயிருக்காங்க. கட்சியில் உள்ளே இருக்காலும் நீ பாதுகாப்பா இல்லை, கட்சி விட்டு எத்தனையோ பேர் வெளியே போயிருக்காங்க. வெளியே போன ஆட்களுக்கும் தெரியும், உள்ளே இருக்க ஆளுக்கும் தெரியும், நான் இது வரைக்கும் ஒரு டீ கூட நான் காங்கிரஸ் காசில் வாங்கி குடிச்சது கிடையாது. அப்படின்னா ஏன் உங்களுக்கு இவ்வளோ எதிர்ப்பு வருது? கணக்கு காட்டணும்னு சொன்னதும், மக்கள் பணத்தில் இயங்குறத நாங்கள் பகிரங்கமாக இருக்கோம்னு சொன்னதுக்கு ஏன் உங்களோட கருத்துக்கு இப்போ வந்த கோளர் கூட ஏன் இவ்வளவு ஆக்ரோஷம், வேறு ஏதாவது பின்னணி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மக்களும் கௌரவ ஆரம்ப தொண்டமானையாவும் நானும் இப்போ புதுசாக பதவி எடுத்திருந்த கௌரவ ஜீவன் தொண்டமான அவர்களும் ஒரே கொள்கையில் தான் இருக்கிறோம். சந்தாவை நிறுத்தணும், சந்தா வந்து நம்ம முன்னெடுக்கக்கூடாது. சந்தா என்றைக்கு நிறுத்துகிறோமோ அது வரைக்கும் வருகின்ற இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் தலைவர் இறந்த பிறகு வர ஒவ்வொரு ரூபாவும் மக்களுக்கு தெரியும் ஏன் வந்திருக்கு என்ன செலவாயிருக்கு. இது வந்து இதில் வந்து யார் இதில் எதிராக இருந்தாலும்
நாங்கள் கண்டிப்பாக விட்டு கொடுக்க மாட்டோம். ஏன்னா இதில் வந்து மக்கள் வந்து நம்ம பக்கம் இருக்கிறாங்க. இதை நீங்கள் பொறுப்பாக சொல்கிறீங்களா? ஏன்னா இந்த நிகழ்ச்சி நேரடியாக ஒளிபரப்பாக நான் பொறுப்பாக சொல்கிறேன், அது நான் பொறுப்பெடுக்கிறேன். கடந்த தேசிய சபையில் நான் ஏன் இதை முன் வச்சேன்னா, இதை 6 மாதம் கழித்து முன் வச்சோம்னா ஜீவனுக்கு மேலே ஏதோ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி வந்துடும். ஏன்னா ஜீவன் வந்து ஜென்ரல் செக்ரட்டரி எடுத்திருக்கிறாப்புல, இந்த இடத்துல ஜீவனும் புதுசாக வந்திருக்கிறாப்புல அப்படின்ட்டு இருக்கும்போது இட்ஸ் அ நியூ டீம் இப்போ ரன் பண்ண போகுது. இந்த நியூ டீமில் முதல் நாள்லேருந்து பிரின்சிபல்ஸை நாங்கள் ஃபாலோ பண்ணோம். என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் தி இது, மக்களோட பாரிய கேள்வி எங்கள் சந்தா காசோட கணக்கு வழக்கு அதை கொடுப்போம். நான் நம்ம பணம் எடுக்கலங்கிறப்ப நம்ம அதையே வந்து நம்ம மறைச்சிக்கிட்டு இருக்கோம்னு அவசியம் கிடையாது. ஜீவனுக்கு இது சம்பந்தமா என்ன நிலைப்பாடு இருக்குது? ஜீவன் நான் இருக்கிற நிலைப்பாடுல தான் இருக்கிறேன். அப்படின்னா காங்கிரஸுக்குள்ள சில பேருக்கு இதுல உடன்பாடு இல்லாத ஒரு தன்மை இருக்குதா அப்படி தோணுதா? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இல்லை. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யாரும் வந்து அந்த தேசிய சபையில் வந்து யாரும் வந்து இல்லை கணக்கு காமிக்க கூடாதுன்னு சொல்லும் முழுமையாக எல்லாருமே சொன்னாங்க. இது வரவேற்கத்தக்க விஷயம். சாரோட ஆசை அதுதான், அந்த ஆசையை வந்து நம்ம நிறைவேற்றணும். ஏன்னா அதில் உங்களுக்கு பாரிய பொறுப்பு இருக்குது. பதுலையில் உங்களுக்கு கீழே நீங்கள் வரும்போது நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 9000 உறுப்பினர்கள் கூட இத்தோக்காக்கு இருக்கலை. 22000 பேர் இப்போ என்ற கணக்கு சரினா சரியா 9800 இருந்தாங்க, இப்போ 22000 பேர் இருக்காங்க. அவங்க கட்டுற சந்தாக்கும் நீங்கள் பதில் சொல்லி ஆகும். கண்டிப்பாக அவங்க கட்டுற சந்தாக்கு மட்டும் இல்லை, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் கட்டுற ஒவ்வொருத்தர் கட்டுற சந்தாக்கு அதில் உபத்தலைவருங்கிற முறையில் நாங்களும் பதில் சொல்லி ஆகணும். அப்படின்ட்டு இருக்கும்போது நான் என் கை கிளீனாக இருக்கிறனால எனக்கு அந்த இடத்துல எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. 27ஆம் தேதியிலேருந்து சந்தா காமிக்கணுங்கிறதுல வந்து கணக்கு காமிக்கணுங்கிறதுல நான் 100% இருக்கும். அதே மாதிரி தான் எங்களோட கட்சி புதிய புதுசாக பதவி எடுத்த பொதுச் செயலாளர் ஜீவன் தொண்டமன் அவர்கள் இருக்கிறாரு. அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நாங்கள் சொல்லியிருக்கோம், வரவு செலவு கணக்கெலாம் ரெடி பண்ணுங்கள் டு ஷோ டு பப்ளிக்னு சொல்லி. அதுங்கிறப்ப தே ஆர் மேக்கிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ் டு ஷோ. இன்னொரு நேர் இல்லை, அந்த இன்னொரு கேள்வி ஒன்று கேட்டார், இந்த இன்னைக்கு நடந்த பேச்சுவார்த்தை. ஆமாம், பேச்சுவார்த்தை சம்மந்தமாக இன்றைக்கி வந்து கௌரவ பிரதமர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடக்கப்பட்டுச்சு. அதில் வந்து கம்பெனிக்காரங்க வந்து நிறையா சலுகைகள் அரசாங்கத்தில் எதிர்பார்த்தாங்க. அதில் சலுகைகள் அரசாங்கம் கொடுக்கப்பட்டிருக்குது, சப்சிடிஸ், டேக்ஸ், வரி குறைப்பு, பேங்க் லோன்ஸு, ரிவால்விங் ஃபண்ட், இதெல்லாம் அப்போ மேலதிகமாக அவங்க கேட்டாங்க. அப்போ பிரதம மந்திரி தெரிவித்தார் வந்து, இப்போ அவர் ஃபோனில் பேசின மாதிரி நான் போய் பிரதம மந்திரிகிட்ட பேச முடியாது, இதுதான் கடைசி மீட்டிங்காக நீங்கள் சொல்லுங்கள் என்னன்னா சொல்லி பேச முடியாது. அது பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு நாகரிகம் இருக்குது பிரைம் மினிஸ்டர்கிட்ட. அப்போ நாங்கள் அந்த டிஸ்கஷனில் இருந்தப்போ பிரதம மந்திரி கம்பெனிகிட்ட சொன்னார், நீங்கள் என்னென்ன சலுகைகள் கேட்டீங்க, நாங்கள் இவ்வளோ செஞ்சுருக்கோம், இன்னும் நீங்கள் கேட்குறீங்க. உடனே பிளான்டேஷன் மினிஸ்டர்கிட்ட சொன்னார் ரமேஷ் பத்திரிகிட்ட, எவ்வளோ வேகம் முடியுமோ அவ்வளோ வேகமாக அந்த சலுகைகளை ஏற்பாடு பண்ணி கொடுங்கன்னு. கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் 20 கம்பெனி இருக்குன்னா அதில் 10 கம்பெனி லாபத்தில், ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல 22 கம்பெனி இருக்குன்னா அதில் 10 கம்பெனி லாபத்தில் போகுது, 10 கம்பெனி அதில் 5 கம்பெனி பிரேக் ஈவனாக போகுது, 5 கம்பெனி நஷ்டத்தில் போகுது. இப்போ அவங்க எல்லாமே வந்து ஒரு ஃபினான்ஷியல் ப்ரொபோசல் செய்கிறாங்க, பேங்க் அவங்களுக்கு ஃபெசிலிட்டி பண்ண ஹெல்ப் பண்ண. ஸோ பேங்க் அந்த ஹெல்ப் பண்ணுற பட்சத்தில் தே வில் பி ஏபிள் டு இந்த அவங்களால அந்த கோரிக்கையை வந்து முன்னெடுக்க முடியும். ஒரு பேச்சுவார்த்தைனா நிறைய டீட்டெயில் பேசப்படும். ஒத்த வரையில் கேட்டால் நல்ல செய்தி வருமா தொழிலாளர்களுக்கு? கண்டிப்பாக நல்ல செய்தி வரும். எப்போ வரும், விரைவில் வருமா? விரைவில்னு சொல்கிறதோட அதிவேகமாக வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் தான் நாங்கள் இருக்கோம். ஏன்னா ஒரு ஆர்மு தொண்டமனை இறந்த பிறகு கிட்டத்தட்ட 2 மீட்டிங் நாங்கள் முடிச்சிட்டோம். ஜீவன் தொண்டமன் அவர்கள், நான், ரமேஸ்வரன், பரத், ராஜதுரை அவர்கள், 5 பேர் நாங்கள் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாக பேசப்பட்டோம். கம்பெனிஸ் இருந்துச்சு, அரசாங்கம் இருந்துச்சு. ஸோ இதில் நீங்கள் கேட்ட இன்னொரு கேள்வி, அரசாங்கம் வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸை தான் அங்கீகரிக்குது. எவ்வளோ தொழிற்சங்கங்கள் இருந்தாலும் அரசாங்கம் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தான் அங்கீகரிக்குது. அப்படிங்கும்போது எங்களோட தலைவரோட கடைசி ஆசையும் அதுதான், 1000 ரூபா வாங்கி கொடுக்கணும். ஸோ அதில் வந்து எந்த விதமான ஒரு மாற்று கருத்து இல்லாமல் அதுக்காண்டி நாங்கள் முழுமையாக எங்களை அர்ப்பணித்து செயல்படுவோம். ஒரு அழைப்பில் ஒருவர் இருக்கிறார், பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? ஹலோ வணக்கம், நான் வேரகிளையிலிருந்து மதுமதி. மதுமதி, உங்களோட கேள்வியை கேளுங்க மதுமதி. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, நான் வந்து 2015 ஆசிரிய உதவியாளர்களாக நியமனம் பெற்ற ஐயா, 2015 5ஆம் மாதம் 19ஆம் தேதி ஐயா. சொல்லுங்க. என்னாச்சுன்னு கேட்டாங்க ஐயா, நாங்கள் வந்து 1வது தடவையிலேயே எங்களுக்கு ஆசிரியர் கலாசாலைக்கு போக முடியலை. எங்களுடைய அதிபர்கள் சொன்னாங்க பாடசாலையில் ஆசிரியர்கள் இல்லை, டிஸ்டன்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க, போக முடியலை, போக உங்களை அனுப்பிட்டா டீச்சர்ஸ் இல்லாமல் போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஐயா. அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செஞ்சோன்னு கேட்டால், 2வது பேட்ச்சில் போயிட்டுங்க ஐயா,
ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்துட்டோங்க ஐயா. இன்னும் எங்களுக்கு ரிசல்ட்ஸ் வரல, அந்த நிலைமையில தாங்க ஐயா இருக்கோம். ஆனா 2015 எங்க கூட சேமா டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜுக்கு போனவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, அவங்க ஒரு சம்பளத்தை எடுத்திருக்காங்க, நியமன தேதியில எங்களை விட முன்னுக்கு இருக்காங்க. சரி, யார் அந்த நியமனம் உங்களுக்கு கொடுத்த? ஒரே நிமிஷம், யார் அவங்களுக்கு அந்த நியமனத்தை கொடுத்தது? நான் தானே கொடுத்தேன். அப்ப நீங்க அதை சொல்லாம யாரோ ஒரு ஆள் கொடுத்த மாதிரி சொல்றீங்க. நான் தான் கல்வி அமைச்சராக இருந்து 250 பேருக்கு நியமனம் கொடுத்தேன். உங்களோட ரிசல்ட் பதட்டப்படாம ஃப்ரீயா பேசுங்க. நோ ப்ராப்ளம், பதட்டப்படாம ஃப்ரீயா பேசுங்க. நியமனங்கள் கொடுத்தது எப்படின்னு எனக்கு தெரியும், யார் யார் கொடுத்தேன்னு எனக்கு பேர் லிஸ்ட் படி தெரியும். 10,000 சம்பளம் வாங்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு 34,000, 30,000, 32,000 படி அவங்க 36,000 வரைக்கும் கூட வாங்குறாங்க ஓவர் டைமோட, சரியா இல்லையா? இப்போ உங்களுக்கு கிடைக்கல நியமனம், அப்படிதானே? உங்களோட ரிசல்ட் இன்னும் வரலையா கலாப்பைக்கு? ரைட், உங்க ரிசல்ட் வந்த அன்னைக்கு மறுநாள் உங்களுக்கு நியமனம் கொடுக்கறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி தரேன். நன்றி மதுமதி. நாங்கள் அந்த முதல் பேசிக்கொண்டிருந்த அந்த விடயங்களுக்கு செல்லலாம். குறிப்பாக அந்த அரசாங்கத்தோடு நீங்கள் இணைந்து செயற்பட சம்பந்தம், இப்போ நாங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அரசாங்கத்தோடு இணைந்து செயற்படுகின்ற சந்தர்ப்பங்களில் எங்களுக்கு இருக்கிற பொதுமக்களுக்கு இருக்கின்ற தமிழ் பேசும் மக்களுக்கு இருக்கின்ற ஒரு கேள்வி, இப்போ இந்த அரசாங்கம் வந்து கடந்த ஜனாதிபதி தேர்தலின் போது அந்த விடயங்களை பார்க்கின்ற போது சிங்கள பெரும்பான்மை வாக்குகளோடு தான் ஆட்சிக்கு வந்திருந்தாங்க. இப்போ அதுக்கு பிறகு அமைக்கப்பட்ட அமைச்சரவையின் கூட திரு ஆறுமுகன் தொண்டமானவர்களும் டாக்டர் சிவானந்த் அவர்களும் இடம்பெற்றிருந்தார்கள். ஆனாலும் கூட சில தீர்மானங்கள் எடுக்கலை. குறிப்பாக அந்த கிழக்குக்கு அமைக்கப்பட்ட அந்த செயலணியை குறிப்பிடலாம், தொல்பொருளாளர் செயலணி, ஒரு தமிழரும் அதில் நியமிக்கப்படல. அது மாதிரி சில விஷயங்கள் எடுக்கையில் வந்து அந்த அரசாங்கம் தமிழ் பேசும் தரப்பிடம் சரியான விடயங்களை அறிந்து கொள்றதில்லை, இல்லாட்டி அவருடைய பேச்சு எடுபடுறதில்லை அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்குது. இதற்கு பிறகு அமைக்கப்படுற அரசாங்கத்திலையும் நீங்கள் இருக்க போறீங்க. இல்லை, உங்களுக்கு ஒரு சின்ன கேள்வி கேட்குறேன். இந்த நாட்டில் கேபினட் மினிஸ்ட்ரிங்கிற ஒரு பதவி ஒரு பெரிய பதவியா, இல்லை சேனல் ஒரு மெம்பருங்கிறது ஒரு பெரிய பதவியா? எது பெருசு? அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர் தான் ஒரு பெரிய பதவி. அமைச்சரவை அந்தஸ்துள்ள பதவியே கொடுத்த இது எப்படி தெரியுமா? உங்களுக்கு லஞ்ச் கொடுக்குறோம், டீ கொடுக்கலன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்படுறீங்க, என்னடா எனக்கு டீ கொடுக்கல, அப்போ எனக்கு இனி ஒதுக்குவீங்களான்னு நீங்கள் கேள்வி கேட்குறீங்க. அப்படி கிடையாது. இந்த நாட்டில் கேபினட் மினிஸ்டருங்கிறது ரெண்டு மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்க சிறுபான்மை இருக்கிற 15. இந்த கேள்வி என்னன்னு சொல்லி செயலணி விஷயம் வந்து நீங்கள் அப்படி சிறுமைப்படுத்தி பார்க்கறத இல்லை, காரணம் தமிழ் பேசும் தரப்பா இல்லை. நான் உங்கள்ட்ட கேட்குற ஒரு சின்ன கான்செப்ட் தான், நான் ரொம்பலாம் கேட்கல. இந்த நாட்டில் 15 கேபினட் மினிஸ்டர்ஸ் தான், சரியா இல்லையா? டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் நீங்கள் சொல்கிறீங்க சிறுபான்மை மக்கள் வாக்களிக்கலன்னு சொல்லி, யாழ்ப்பாணத்தில் எவ்வளோ வாக்கு இந்த அரசாங்கத்துக்கு வந்துச்சு, மலையத்தில் எவ்வளோ வாக்கு வந்துச்சுன்னு நீங்களே சொல்கிறீங்க, கம்மியாக வந்திருக்கு. அப்படி இந்த அரசாங்கம் தமிழ் மக்களும் சிறுபான்மை மக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கலன்னா ஏன் டக்ளஸ் தேவானந்தா அவர்களுக்கும் கௌரவ ஆர்மோ தொண்டமானவர்களுக்கும் ஒரு ஒரு கேபினட் மினிஸ்டருங்கிற ஒரு அந்தஸ்துள்ள ஒரு 15 இருந்து கொடுத்தா பரவாயில்ல, 15 கொடுக்கும்போது ஏன் கழுத்துறை டிஸ்ட்ரிக்டில் வந்து வெற்றி பெற்ற கழுத்துறை டிஸ்ட்ரிக்டில் கொடுக்கலையே? ஒரு பெரும்பான்மை அமைச்சர் கிடையாது கேபினட் மினிஸ்டர். அப்போ பெரும்பான்மை மக்களுக்கு கழுத்துறை டிஸ்ட்ரிக்டில் கொடுக்காம நோரேலியாவில் மக்களுக்கு சிறுபான்மை மக்களை பிரதிநிதித்துவப்படுத்த ஆர்மோ தொண்டமானவர்களும் வடகிழக்கில் பிரதிநிதித்துவப்படுத்தின டக்ளஸ் தேவான கேபினட் மினிஸ்ட்ரி கொடுத்தது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த செயலணையோட ஒரு மிகப்பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். எங்களுடைய கேள்வி என்னென்னா, இந்த செயலணி சம்பந்தமாக டக்ளஸ் தேவானந்தா அவங்களும் வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு கடிதம் ஜனாதிபதி எழுதியிருக்காங்க, இதை நீங்கள் கவனிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஆனாலும் கூட அந்த பேச்சு எடுபடுதில்லை, இதுதான் எங்களுடைய கேள்வி. அதாவது இந்த செயலணி மாதிரியான விஷயங்கள் மாத்திரம் இல்லை, எடுபடுதா இல்லையா இல்லையாங்கிறது அந்த கேபினட் மினிஸ்டர் ரெண்டு பேர் தான் தெரிவிக்கணும். உதாரணம் டக்ளஸ் தேவானந்த அமைச்சரும் கௌரவ ஆர்மோ தொண்டமனையும், இன்னைக்கு கௌரவ ஆர்மோ தொண்டமனையே இல்லை, அவர் இருந்திருந்தால் அவற்றை நான் கருத்து தெரிவிச்சிருக்கலாம். இது நீங்க டக்ளஸ் தேவானந்த அமைச்சர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்வி, என்கிட்ட கேட்டீங்கன்னா எனக்கு அதுக்குள்ள பதில் தெரியல. ஒருவேளை வருங்காலங்களில் நாங்கள் அந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கேட்குற விளக்கத்துக்குள்ள முழுமையான பதில் என்னால் கொடுக்க முடியும். அந்த சந்தேகத்துக்காக தான் கேட்குறோம். நீங்கள் சொல்கிறீங்க அடுத்த அரசாங்கத்தில் ஒரு எம்பி அனுப்ப போகிறீங்களா, ஒரு மினிஸ்டர் அனுப்ப போகிறீங்களா, மக்கள் தீர்மானிக்கட்டும் அப்படின்னு. ஒரு எம்பி அனுப்புறதுனாலையும் ஒரு மினிஸ்டர் அனுப்புறதுனாலையும் மக்களுடைய பிரச்சனை பாராளுமன்றத்தில் பேசப்படணும், அவங்களோட பிரச்சனை தீர்க்கப்படணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் மக்கள் அனுப்புகிறாங்க. கண்டிப்பாக குறிப்பாக தமிழ் பேசும் மக்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உணர்வுபூர்வமான எந்த ஒரு விஷயத்திலையும் அவங்க வந்து ஒரு விட்டு கொடுப்புக்கோ அல்லது சலுகைக்கோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு போகிறவங்க இல்லை. அப்போ அப்படியான ஒரு நிலைமையில் தான் கேட்குறோம். நாங்கள் பார்லிமெண்ட்டில் எதிர்கட்சியில் இருக்கோமா அரசாங்கத்தில் இருக்கிறோமான்ற கேள்விக்கு அப்பால் நாங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் எங்களுடைய குரல் அங்கே ஆளும் தரப்புக்கு சரியான சொல்லப்படணும். அப்போ இந்த மாதிரி தீர்மானங்கள் எடுக்கையில் தமிழ் தரப்பிடம் சரியாக கலந்துரையாடப்படாவிட்டால் எதிர்காலத்தில் அந்த ஒரு சந்தேகம் இருக்காவிட்டால் நீங்கள் தானே சொல்கிறீங்க, எனக்கு அது தெரியாது தானே. ஜனாதிபதி டக்ளஸ் தேவானந்தா அமைச்சர்கிட்ட பேசினாரா, இல்லை அங்கே வியாழேந்திரன் பாராளுமன்ற உறுப்பினர்கிட்ட பேசினாரா,
மலையை சம்மந்தப்பட்ட விஷயம்னா என்னால் அதுக்கு ஒரு கருத்து கொடுக்க முடியும். அவங்க பேசி அவங்க தான் அந்த பேரை ரெக்கமெண்ட் பண்ணாங்களா, எனக்கு அது தெரியாத விஷயத்த ஒன்று நீங்கள் பதில் சொல்லுங்கன்னா நான் எப்படி பதில் சொல்கிறது? அந்த சந்தேகம் சார்மாக எதிர்காலத்தில் நீங்கள் வடகிழக்கு அரசியல்வாதிகளுக்கு தாராளமாக கேளுங்க. எதிர்காலத்தில் மக்கள் என்னை தேர்ந்தெடுத்து நான் ஒரு மிக ஒரு பலவாய்ந்த அமைச்சராக இருந்தால் கண்டிப்பாக வந்து வடகிழக்கு மக்களுக்கும் சேர்த்து கண்டிப்பாக நான் குரல் கொடுப்பேன். அதே போல் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஆரம்பத்தில் நாங்கள் பேசியில் இந்த அரசாங்கம் சம்மந்தமான கேள்விகளும் உங்கள்கிட்ட கேட்போம் அப்படின்னு, அதனால இந்த விஷயங்கள் தாராளமையா இப்போ குறிப்பாக சொல்லப்போனால் நாங்கள் இந்த சிறுபான்மை மக்களுடைய குரல்களுக்கு இந்த அரசாங்கம் சரியான ஒரு ஒரு மரியாதை இல்லாட்டி ஒரு அங்கீகாரத்தை கொடுக்குதில்லை அப்படின்ற ஒரு சிறிய ஒரு ஒரு வருத்தம் மக்களுக்கு இருக்குது. இல்லை எனக்கு நல்ல ஒரு இல்லை அது மக்களோட கருத்துன்னு நான் சொல்ல மாட்டேன். அது உங்களோட நான் ஒரு உதாரணத்தோடு சேர்த்து சொல்கிறேன். குறிப்பாக இந்த COVID-19 சம்மந்தமான விடயத்தில் இஸ்லாமிய சகோதரர்களுடைய அந்த தகனம் சம்மந்தம் முஸ்லிம் தரப்பு இஸ்லாமிய அந்த பாராளுமன்ற உறுப்பினர் அமைச்சருடைய கோரிக்கையாக இருந்தது ஒரு ஒரு எக்ஸ்பர்ட் கமிட்டி ஒன்று போடுங்க, ஒரு வைத்தியர்களிருந்து குழு ஒன்று போட்டுட்டு அந்த குழு சொல்ற தீர்மானத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். அவ்வாறான ஒரு குழு ஒன்றும் அமைக்கப்படாமல் ஒரேடியாக மாற்றப்பட்டு அவர்கள் அந்த அவருடைய அவருடைய அந்த உரிமையை அவர்களுக்கு வழங்கப்படலை அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்குது. சரி, இது பற்றி அதுக்கு நான் சொல்கிறேன். இந்த நாட்டில் வந்து முஸ்லீம்ஸ் மட்டும்தான் வந்து அந்த மாதிரி புதைக்கிறாங்களா? இறந்தவங்கள மலைய மக்கள் புதைக்கிறாங்க, சிங்கிலிஸ்ட் புதைக்கிறாங்க, கிறிஸ்டியன்ஸ் புதைக்கிறாங்க, முஸ்லீம்ஸும் புதைக்கிறாங்க. இது வந்து வெறும் முஸ்லீம்ஸோட கலாச்சாரம் மட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ஏற்றுக்கிறேன். இந்த நாட்டில் நாலு மதத்தில் பின்பற்றுறவங்களில் பாதி பிரிவினர் வந்து புதைக்கிறாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது ரைட், கோவிட்ல செத்து போன 9 பேர்ல முஸ்லிம்ஸுக்கு மட்டும்தான் வந்து எரிக்க சொன்னாங்களா? இல்லையே, 9 மத நாலு மதத்தில் சேர்ந்தவங்களையும் 9 பேர்லையும் வந்து எரிக்க தான் சொல்லியிருக்காங்க. இதில் நாட்டில் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும் என்னென்னா, கோவிடுக்கு இன்னும் மருந்தே கண்டுபிடிக்கல, எப்படி நீங்கள் எக்ஸ்பர்ட் வச்சு நீங்கள் ஒரு இதாக சொல்லுவீங்க? இல்லை 180 நாடுகளில் பின்பற்றப்படுது. எப்படி 180 நாட்டில் தான் ஃபஸ்ட்டு தான் சொன்னாங்க சைனாவிலேருந்து இது கோவிட் வந்து பரவாது, இது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க. எல்லா இடமும் பரவிடுச்சு. WHO வந்து ஃபஸ்ட்டு கொடுத்த அறிக்கையில் என்ன சொன்னாங்க, இது வந்து பரவாது, இது ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னாங்க. உலகம் ஃபுல்லாக பரவிடுச்சு. இப்போ WHO என்ன சொல்கிறாங்க, இப்போ தான் நாங்கள் அதை பற்றி படிக்கிறோம் அப்படின்னா? இல்லை, நான் சொல்கிற கான்செப்ட் முஸ்லீம் மக்களுக்கு மட்டும் செய்யப்படுதுன்னா நீங்கள் சொல்கிறது சரி. இந்த நாட்டில் சிறுபான்மை மக்கள் ஒதுக்கப்படுறாங்க, சிங்களாலையும் தானே எரிக்கிறாங்க, அவனோ அவங்க பிரதிநிதித்துவப்படுத்துகிற மக்களையும் தான் எரிக்கிறாங்க எல்லாத்தையும். சரி, நீங்கள் இந்த ரெண்டு முஸ்லீமோட மத சடங்கை நீங்கள் செய்ய போய் 2000 முஸ்லீமை கொண்டுபிட்டீங்கன்னா கோவிட் வந்து கவர்மெண்ட் வந்து இந்த இடத்துல ஒரு பாதுகாப்பு அரணாக தான் இருக்குது அப்படின்னு இருக்கும்போது இந்த விஷயத்தில் முஸ்லீம் இந்து இந்து கிறிஸ்டியன்லாம் பார்க்க முடியாது. கோவிடுங்கிறது வந்தால் எல்லாத்துக்கும் தான் வருது, இது முஸ்லீம் மக்களுக்கு மட்டும் இந்து மக்களுக்கு மட்டும் அவங்களுக்கு மட்டும் கிடையாது அப்படின்ட்டு இருக்கும்போது கவர்மெண்ட் செய்கிறது கரெக்ட். கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டில் இருக்க மீதி 10 லட்சம் முஸ்லீம்ஸையும் காப்பாற்றியாகணும், 10 லட்சம் இந்துஸை காப்பாற்றியாகணும், 10 லட்சம் கிறிஸ்தியஸை காப்பாற்றியாகணும், 1 லட்சம் புத்திஸ்ட்டை காப்பாற்றியாகணும்னா எல்லா மதத்துக்கும் ஒரே ரூல்ஸ் தான் பண்ணணும். முஸ்லீம் மக்கள் மட்டும்தான் வந்து தானாக பண்ணுறாங்கன்னு இல்லை, கிறிஸ்டியன்ஸும் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க, புத்திஸ்டில் பாதி பேர் அதே மாதிரி தான் பண்ணுறாங்க, எஸ்டேட்டில் இருக்க பாதி மக்கள் அதே மாதிரி தான் புதைக்கிறாங்க. கோவிடால் இறக்காத முஸ்லீம்ஸ் அந்த மாதிரி செய்கிறாங்களா? நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், இந்த 6 மாதத்து இந்த கோவிட் வந்த 4 மாதத்தில் எல்லா முஸ்லீம்ஸுமே கொண்டு போய் அப்படி பண்ணிட்டாங்களா? கோவிட்ல இறந்தவங்களை மட்டும் தானே அப்படி பண்ணுறாங்க? அது என்ன, கோவிட்ல இறந்தவங்களுக்கும் வந்து கவர்மெண்ட்டுக்கு எதுவும் சண்டை இருக்குதா? கிடையாது. நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க ஒரு ப்ராப்ளமை. இந்த மாதிரி எப்படி வந்து சிறுபான்மை மக்களையும் அரசாங்கத்தையும் பிரிக்க முடியும்? அப்போ பெரும்பான்மை மக்கள் ஏற்றுக்கிறான், அவனும் மத வழிபாட்டில் இருக்கிறவனும் ஏற்றுக்கிறான், கிறிஸ்டியன்ஸ் ஏற்றுக்கிறான், முஸ்லீம்ஸ் ஏற்றுக்கிறாங்க, எல்லாரும் ஏற்றுக்கிறாங்கிறப்ப நீங்கள் ஏதாச்சும் ஒரு கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணுன்னு சொல்லி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா, ரைட், எல்லாத்தையும் கோவிடில் வந்து எல்லாத்தையும் புதைப்போம், யாரையும் எரிக்க வேணாம், நாளைக்கு ஸ்ரீலங்காவில் வாட்டர் டேபிள் ரொம்ப ஹை, நாளைக்கு மழை பெஞ்சோ இது பண்ணி சாயிலுக்குள்ளே போயிட்டு மரங்கள் இந்த கோவிட் நோய் வந்து இந்த கிளாஸில் தொட்டால் இந்த கிளாஸில் பட்டாலும் இந்த வைரஸ் 2 நாள் உயிரோடு இருக்கும், மண்ணில் இருக்குது, மழை பெஞ்சு தண்ணியோட கலந்து ஒரு ஏரியாவில் குடிக்கிற எல்லா தண்ணியிலையும் கோவிட் வந்து ஒரு ஒரு ஊரே அழிஞ்சு போச்சுன்னா அன்றைக்கி அதில் முஸ்லீம் வாழ்ந்தாரா, இந்து வாழ்ந்தாரா, கிறிஸ்டின் வாழ்ந்தாலும் புத்திஸ்ட் வாழலான்னு பார்க்க முடியாது, எல்லாம் போய் சேர வேண்டியதான் மேலே. அப்படின் இருக்கும்போது கவர்மெண்ட் சில ஸ்டெப்ஸ் எடுக்கிறது வந்து கரெக்டான ஸ்டெப்ஸ், அது கவர்மெண்ட் எடுத்தே ஆகணும். அது எல்லாத்துக்கும் ரூல்ஸ் எல்லாத்துக்கும் தானே, முஸ்லீம் மக்களுக்கு மட்டும் ரூல்ஸ் போட்டால் முதல் ஏற்றி கேட்குறது நான் தான் அரசாங்கத்தை. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
நான் பதிலையில இருந்து ஆசிரியர் கம்பதாசன் ஆசிரியர் பேசுறேன். ஐயா, தாங்களுடன் மேல் நிறைய மதிப்புள்ள ஒரு ஆசிரியர் என்ற வகையிலே தாங்களிடம் மூன்று விடயங்கள் தொடர்பாக சில சந்தேகங்கள் இருக்கின்றன என்னுள். அச்சந்தேகங்களை நான் தாங்கள் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நோக்கிலே தொலைபேசி பாரதி தமிழ் மகாவித்யாலயத்திலே கணித பாட ஆசிரியராக கடந்து கொண்டிருக்கும். அது மாத்திரமல்ல, மதுரை தம் ஆசிரியர் சேவையாளர் சங்கத்தின் தமிழ் பிரதிநிதியாக இருக்கும் ஒரு ஆசிரியர் நான். பெயர் சொல்ல முடியுமா? ஆறுமுகம் கம்பதாசன். கம்பதாசன், ஓகே, சொல்லுங்க சார். ஐயா, தாங்கள் கூறியிருந்தீர்கள், தாங்கள் ஆறுமுகம் தொண்டமான் ஐயா அவர்களின் இறப்புக்கு பின்னர், அமரரின் இறப்புக்கு பின்னால் உள்ள தாங்கள் 20 அந்த சந்தா பணத்தை அறவிட்ட தாங்கள் அந்த இடத்துக்கு வந்ததற்கு பிறகு அந்த இடத்திற்கு அல்ல அந்த பொறுப்புகளை நீங்களும் அல்லது ஜீவன் தொண்டமான் ஐயா அவர்கள் இருவரும் பொறுப்பேற்ற பின்னர் எடுக்கக்கூடிய சந்தாபனம் தொடர்பான விவரங்களை மக்களுக்கு கையளிப்பதாக சந்தோஷமான விடயம். அதற்கும் முந்திய சந்தாபனம் தொடர்பான விடயங்களை நாங்கள் ஆராய்வதானால் அல்லது எனது தந்தையோ அல்லது எனது தாயோ அதற்கான பணத்தை சந்தாபனங்களை செலுத்தியுள்ளோம் அதற்கான விடயங்களை தெரிந்து கொள்வதாக இருந்தால் நாங்கள் யாரை தொடர்பு கொண்டு அவர்கள் யார் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது முதலாவது விடா. அடுத்த இரண்டாவது விடா, தொடர்ச்சியாக இன்றைய ஒரு 25 வருட கால பதுளை அல்லது உவா மாகாணத்தின் நாங்கள் இந்த பாராளுமன்றத்தை எடுத்துக்கொண்டோமானால் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்ட அவர்களே இன்றைய காலத்திலே இன்றைய காலமுறை தொடர் தேசியாக வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆசிரியர் அவர்களே, உங்களது கேள்விகளை கொஞ்சம் விரைவாக சொல்லுங்கள், எங்களுக்கு நேரம் போதாமே. அமைச்சர் சுப்பையா அவர்கள் பின்னர் பதுளை உவா மாகாணத்தில் இருந்து சிடபிள்யூசி மூலமாக அறிமுகப்படுத்தப்பட்டவர்கள் வடிவேல் சுரேஷையாவா அல்லது அரவிந்தகுமார் அல்லது தற்பொழுது இருக்கும் தாங்கள் இந்த முறை வேட்பாளராக அமர்த்தப்பட்டிருக்கும் செந்தில் தோமான் ஐயா உட்பட ஏன் பதுளையிலிருந்து அல்லது உவா மாகாணத்திலிருந்து ஒருத்தரை வேட்பாளராக இன்றைய காலம் வரை நீங்கள் தெரிவு செய்யாததற்கான காரணம் என்ன? மிக்க நன்றி ஆசிரியர் அவர்களே. இன்னொரு கேள்வி இருக்கா? தெளிவுபடுத்துவீர்கள் என்று நினைக்கின்றேன். ஓ, இறுதி கேள்வி. ஹலோ, உங்களோட கேள்வியில் சரி ரெண்டு கேள்வி, இன்னும் ஒன்று இருக்கின்றது, கேட்டுவிடுகிறேன். மதுரையில் இருக்கக்கூடிய தேசிய பாடசாலைகள் என்ற வகையிலே மதுரை சரஸ்வதி தேசிய பாடசாலையும் அடுத்தது பசறை தேசிய பாடசாலை, இரண்டு தேசிய பாடசாலைகள் இயங்கி வருகின்றன. அவ்விரண்டிலுமே தற்பொழுது கணித பாட ஆசிரியர்களுக்கான பல வெற்றிடங்கள் காணப்படுகின்றன. ஒரு தடவை ஐயா நான் உங்களிடம் வந்து சந்தித்த பொழுது நீங்கள் என்னிடம் கூறிய விடையா, இந்த மாகாண பாடசாலைகளுக்கு கீழே இயங்கி வருகின்றன பாடசாலைகள் சரஸ்வதி தேசிய பாடசாலை மாகாண பாடசாலைகளுக்கு உள்ளே உட்படுத்த முடியுமாக இருந்தால் அதற்கான ஏற்பாடுகள் செய்வீர்கள் என்றால் நான் உங்களுக்கு அந்த இடத்தை பெற்று தருவேன் என்று. சரஸ்வதி தேசிய பாடசாலை ஒன்றிற்கான இருக்கக்கூடிய இந்த இடைவெளிகளை நிரப்புவதற்காக என்று பெரும்பான்மை அரசியலில் இருந்து இது எந்த விதமான உதவிகளும் கிடைக்கப்பெறாத நிலையிலே அந்த மாணவர்களும் எம்மில் உள்ள மலையக மாணவர்களாகவே இருக்கின்றார்கள். தி பேட்டில் யூடிவியின் அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறீர்கள். சமகால அரசியல் விடயங்கள் பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் உபதலைவர் செந்தில் தொண்டமானவர்களோடு கேள்விகள் கேட்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மூன்று கேள்விகளை கேட்டிருக்கிறாங்க. முதல் கேள்வி கேட்டார், சந்தா வந்து அந்த நேரத்துக்கு தெரிஞ்சுக்கிறேன். பட் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, அவர் டீச்சர்ஸ் யூனியனில் இருக்கிறாருங்கிறாரு, அவர் ஒரு ஆசிரியராக இருக்கிறார், அவருக்கு அந்த ப்ரொசீஜர் தெரியலன்னு நினைக்கும் போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நேரில் லேபர் கமிஷன்கிட்ட கேட்டால் ஒவ்வொரு வருஷம் வந்து வரவு செலவு திட்டம் லேபர் கமிஷனுக்கு வந்து கொடுக்கப்படும்,
லேபர் கமிஷனரை கேட்டார்னா அவருக்கு 98ல் இருந்த சந்தா இருக்கும், இல்லை 1975ல் இருந்த சந்தா கணக்கும் அந்தந்த லேபர் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அவர் அங்கே கேட்டால் தெரிஞ்சு எடுத்துக்கலாம். ரெண்டாவது கேள்வி கேட்டார், ஏன் பதலை மாவட்டத்தில் வந்து இவங்க யாரும் பதலை மாவட்டத்தில் இருக்கவங்களும், அவருக்கு நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்தணும்னு நினைக்கிறேன்னா, பதலை மாவட்டத்தில் பல வேட்பாளர்களும் இந்த பையனை கூட 60 தமிழ் வேட்பாளர்கள் போட்டிக்கிட்டுறாங்க. மதுரை மாவட்டத்தில் வந்து வேட்பாளர்கள் வந்து ஒவ்வொரு எலெக்ஷன்லேயும் வந்து ஒன்றும் அங்கே ஒன்றும் சட்டம் கிடையாது, வந்து வெளி மாவட்டங்களில் இருக்கவங்க தான் கேட்கணும் போன வரணும்னு சொல்லி மதுரை மாவட்டங்களில் வந்து ஒவ்வொரு கட்சியும் பிரதிநிதிங்கிறதுக்கு பல பேர் போட்டிக்கிட்டாங்க. அதில் வந்து திறமசாலி முன்னாடி வர்றாப்புல. இப்போ ஒரு உதாரணம் எடுத்துக்கிட்டால், இன்றைக்கு ஜனாதிபதி வந்து மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் வந்து 2010 வெற்றி பெற்றார். இப்போ வந்து கோட்டாபய ராஜபக்ஷ வெற்றி பெற்றிருக்கிறாரு. அதுக்கு முன்னாடி 2006 காலப்பகுதியில் அப்பையும் வந்து இவர் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அந்த 5-6 காலப்பகுதியில் வெற்றி பெற்றாரு. அதுக்கு முன்னாடி ஒரு காலத்தில் பிரேமதாசை வெற்றி பெற்று, ஏன் அம்பாந்தோட்டையில் இருக்கிறவரே ஜனாதிபதி யாரான்னு கேள்வி கேட்டால் இதுக்கு நான் எப்படி பதில் சொல்றேன்? கேள்வி வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் வர இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் தான் சொல்கிறேன். கேபினெட் மினிஸ்டர் கௌரவ ஆரம்ப தொண்டமனையா வெற்றி பெற்றப்போ அவர் நூரேலியா மாவட்டத்துக்கு மட்டும் செய்யலையே, அப்படி நினச்சிருந்தால் அவர் கேபினெட் மினிஸ்டரை நூரேலியா மாவட்டத்துக்கு மட்டும் வேலை பார்த்துட்டு போகலாம். ஏன் அப்போ வந்து நூரேலியா மாவட்டத்தில் இருக்கவங்க கேள்வி கேட்கலாமே, நாங்கள் ஓட்டு போட்டு கேபினெட் மினிஸ்டர் கொண்டாந்து அவர் ஏன் பதுல்ல மொன்றாகல கண்டி மாத்தலை ரத்னபுர கேகால் கழுத்துறை கால் தெனியாய குருநாகலை அனுராதபுர இலக்கெல்லாம் ஏன் வவுனியா அங்கே இருக்க ஏன் இந்திய வம்சாவளி மக்களுக்கு செய்யணும்னு சொல்லி நூரேலியா மக்கள் கேள்வி கேட்கலாமே. இப்போ அப்போ நூரேலியா மக்கள் வந்து ஓட்டு போட்டதை அவர் கேபினெட் மினிஸ்டர் வச்சு பரவாயில்ல எல்லாத்துக்கும் செய்யலாம். இது வந்து ஒரு சிறுபான்மை மக்களுங்கிறப்ப வந்து ஏரியா வைஸ் பிரிச்சுட்டு, ஏற்கனவே நம்ம இருக்கிறதே சிறுபான்மை இந்த நாட்டில், இதில் பகுதி வாரியாலாம் நம்ம பிரிச்சுக்கிட்டு போனோம்னா மலையத்தை வந்து பாதுகாக்கிறதோ மலையத்தோட உரிமைகள் கொலை கொடுக்கறதோ வந்து ஒரு பிரச்சனை ஆயிரும். ஸோ அப்படின்ட்டு இருக்கும்போது நம்மளோட பாயிண்ட் என்ன, மக்களுக்கு சேவை செய்யணும். தேர்தலுங்கிறது ஓப்பன் ரேஸ், யார் நீந்தி முதல்ல வர்றாங்களோ, கெட்டிக்காரன் நீந்தி முதல்ல வருவான், யார் நீந்தி முதல்ல வர்றாங்களோ அவங்க வெற்றி பெறாங்க, அவ்வளோதான். ஸோ அப்படி பார்க்க போனால் ஜனாதிபதி தேர்தலில் அந்தந்த மாவட்டத்தில் இருக்காள் தான் கேட்க முடியும். அவர் கேட்ட மூணாவது கேள்வி வந்து கேட்டார் வந்து ஸ்கூல்ஸை பற்றி கேட்டார். ஆமாம், வந்து அவங்க என்கிட்ட பார்த்தாங்க, அதுக்கு தான் அவங்க பாராளுமன்றத்தில் ரெண்டு பேர் தேர்ந்தெடுத்திருந்தாங்க. யாழ்ப்பாண அரசாங்கம் பதிலையில் வந்து ரெண்டு தமிழ் வேட்பாளர்கள் வந்து பார்லிமெண்ட்டில் இருந்தாங்க. ரெண்டு தமிழ் வேட்பாளர்கள் வந்து ரெண்டு தமிழ் ஸ்கூலுக்கு செய்ய முடியாட்டி நான் 176 தமிழ் ஸ்கூலுக்கு செய்கிறேன். என்னோடய அதிகாரத்தில் இருக்க பாடசாலைகளுக்கு மட்டும்தான் எனக்கு ஆசிரியர் கொடுக்க முடியும், அதுதான் என்னோடய அதிகாரம். என்னோடய அதிகாரத்தில் இருக்க பாடசாலைகளுக்கு மட்டும்தான் நான் பில்டிங் கட்ட முடியும். என்னோடய அதிகாரத்தில் இல்லாத பாடசாலைகள், என்னோடய அதிகாரத்தில் இல்லாத பாடசாலைகள் நான் வந்து ஒரு பென்சில் கூட வாங்கி கொடுக்க முடியாது, ஏன்னா சட்டத்தில் அது இடம் கிடையாது. இப்போ எனக்கு என்ன அதில் பெரிய இதாக இருக்குதுன்னா, அவர் ஆசிரியருங்கிறாரு, அவர் வந்து இந்த டீச்சர்ஸ் யூனியனில் இருக்கிறாருங்கிறாரு. நேஷ்னல் கவர்மெண்ட்டுக்கு அடியில் இருக்க ஸ்கூலும் ப்ரொவின்ஷியல் கவர்மெண்ட்டுக்கு அடியில் இருக்க ஸ்கூலுக்கு வித்தியாசம். நேஷ்னல் கவர்மெண்ட்டுக்கு அடியில் இருக்கிற மினிஸ்டர்ஸ், இப்போ கடைசியாக அகில இளையராஜா இருந்தார், அப்போ அவருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது தேசிய பாடசாலையில் செய்கிறது. அவருக்கு வந்து பிரதி அமைச்சர் ஸ்டேட் மினிஸ்டராக விஜயகலா மேடம் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி கௌரவ ராதாகிருஷ்ணன் இருந்தாங்க. இது அவங்களோட டியூட்டி, அவங்களுக்கு செய்ய முடியலங்கிறப்ப எனக்கு செய்ய முடியும். எப்போன்னா அந்த பாடசாலை மீண்டும் மாகாண சபைக்கு மாற்றப்பட்டுச்சுன்னா எனக்கு முழுசாக செய்ய முடியும். சரி, நீங்கள் சொல்கிறீங்க உங்களுக்கு அதிகாரம் இருந்தால் தான் மக்களுக்கு சேவை செய்ய முடியும். இல்லை, அதிகாரம் இருந்தால் தான் கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ்க்குள்ளே வேலை செய்ய முடியும். சரி, 2015 ஒரு காலர் இருக்காரு, அதுக்கு முதல்ல இன்னொரு கேள்வி இருக்குது. 2015 மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதி தேர்தலில் தோத்ததுக்கு பிறகு நல்லாட்சி அரசாங்கம் வந்தபோது மாகாண சபையில் CWCக்கு 3 சீட் இருந்துச்சு, மொட்டு கட்சிக்கு 16, SLFP-க்கு வந்து 16 ஆசனங்கள் இருந்துச்சு, ஐக்கிய தேசிய கட்சிக்கு 14 ஆசனங்கள் இருந்துச்சு. உங்களை கூப்பிட்டாங்க ஆட்சி அமைக்க, ஹரின் ஃபெர்னாண்டோ உங்களுக்கு அழைப்பு கொடுத்துருந்தார். நீங்கள் போயிருந்தால் மக்களுக்கு சேவை செய்திருக்கலாம். காரணம், போகாததுக்கு காரணம், அந்த ஒரு அரிய வாய்ப்பை தவறு விட்டதுக்கான காரணம் என்ன? அதுதான் ஒரு விஷயங்கிறது. இப்போ சில அரசியல்வாதி இருக்கிறாங்க, நாளை காலம்பரை நம்ம வந்து நல்லா இருந்து மக்களுக்கு சேவை செஞ்சால் போதும், ஒரு லாங் டேர்ம் பிளான் கிடையாது. அன்னைக்கு போயிருந்தால் 3 மாதத்தோடு என் பதவி போயிருக்கும், இன்றைக்கு வரைக்கும் பதவி இல்லாமல் இருந்திருப்பேன் அன்னைக்கு போயிருந்தா. அப்போ அன்னைக்கு புத்திசாலித்தனமாக முடிவெடுத்தது காரணம் என்னென்னா, நவம்பர் மாதத்தில் எங்களுக்கெல்லாம் அமைச்சர் பதவி வழங்கப்பட்டுச்சு, அக்டோபர் கடைசி நவம்பரில் வழங்கப்பட்டுச்சு, அப்போ தான் தேர்தலில் வெற்றி பெற்றோம்.
அந்த நேரத்தில் யூஎன்பியில் வந்து இருந்துச்சு 14 சீட்டு, எஸ்எல்எஃப்ல இருந்துச்சு 16, சிடபிள்யூசியோட 3 தான் யார் அரசாங்கம் அமைக்கணும்னு தீர்மானிக்கும் சக்தியாக இருந்துச்சு. அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஐக்கிய தேசிய கட்சியிலையும் இந்த பக்கம் எஸ்எல்எஃப்இ கட்சியிலையும் தொடர்ந்து பேச்சுவார்த்தையை எங்களோட ஏற்படுத்தினாங்க. அப்போ நான் உட்காந்து யோசித்தேன் என்னென்னா, 16 இருக்கிற ஆளுக்கு 3 சப்போர்ட் பண்ணுமோ நம்ம 19 போகிறோம், 14 இருக்கிற ஆளுக்கு யூஎன்பிக்கு 3 சப்போர்ட் பார்த்தா 17 தான் போகிறோம். அப்போ 17-16 என்னைக்குனாலும் இது ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் கிடையாது. ஒரு முடிவு எடுக்கும்போது ஒரு ஆள் ஓட்டு போட வரலன்னா தோந்து போயிடும். ஒரு முக்கியமான பிரச்சனைகளுக்கு வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நம்ம பின்தங்கி போயிடும். ஸோ அன்னைக்கு சிந்திச்சு ஏற்கனவே இருக்கிற பலசாலிக்கு கூடுதல் பலம் கொடுக்கும்போது என்ன ஆகுனா 19 எதிர்கட்சி ஆட்சி அமைக்கணும்னா வந்து கிட்டத்தட்ட 6-7 சீட்டு தேவை, அது சாத்தியப்படாது. ஸோ ஒரு 2014-20 விஷன் போடணும்னா இந்த அரசாங்கத்தோட தான் போகணும்னு சொல்லி அன்னைக்கு ஆதரிச்சு. ஒரு ஜனவரி இல்லை சாணக்கியத்தனமானது இது வந்து நவம்பரில் நடந்துச்சு. ஜனவரி 8 மஹிந்த ராஜபக்ஷ தோக்குறார். திரும்ப எனக்கு அழைப்பு வருது, நீங்கள் வந்து இதே அமைச்சராக நீங்கள் தொடரலாம், நீங்கள் வந்து உங்களோட 3 பேர் ஆதரவு எங்களுக்கு வேணும். அப்போ நான் உட்காந்து சொன்னேன், 2 விஷயம் சொன்னேன். முதல்ல வந்து கலாச்சாரமும் பண்பாடும் நமக்கு தமிழர்களுக்கும் ஒன்று இருக்குது. ஒரு ஆள் கீழே உளுந்துருக்கப்ப அவன் எதிரியாக இருந்தாலும் கை கொடுத்து தூக்கணும். அவனை உன்ன பெய்ய அவன் மேலே மீச்சு ஓடுறதுங்கிறது வந்து எனக்கு பாலிசி இல்லை. சில பேருக்கு பாலிசிஸ் அப்படி இருக்கும், கூடே இருந்து ஒரு ஆள் கீழே உளுந்தோனா அவன் மேலே ஏறி மீச்சு ஓடுற பழக்கம் இருக்கும், எனக்கு அந்த பழக்கம் இல்லை. அன்னைக்கு வந்து சசீந்தர் ராஜபக்ஷ மஹிந்த ராஜபக்ஷோட அண்ணன் மகன் சீஃப் மினிஸ்டராக இருந்தார். சியாமால் ராஜபக்ஷ தான் பார்லிமெண்ட்டோட ஸ்பீக்கர். அன்னைக்கு அவர் அண்ணன் மகன் வந்து அவர் கீழே உளுந்துருக்கு அந்த நேரத்தில் அவரை மிதித்து ஏறி போயிட்டு அமைச்சர் பதவி வாங்குறது அளவுக்கு மனசாட்சி இல்லாத ஒரு ஆள் நான் கிடையாது. ஆனால் 2013 ஆண்டில் சசிஜித்ர ராஜபக்ச முதலமைச்சராக இருக்கும்போது உங்களுக்கு 7 அமைச்சு பதவிகள் இருந்துச்சு, அந்த நேரம் விட்டுட்டு வெளியில் வந்தீங்க. அதுக்குள்ள விளக்கம் நான் சொல்ல காரணம் என்ன, இதை முடிச்சுட்டு அதை சொல்லுங்க. சரி, அப்போ ஜனவரி 8 அப்போ அன்னைக்கு அவரை மிதிச்சுக்கிட்டு ஏறி போக எனக்கு விருப்பம் இல்லை. என்ன காரணம்னா நமக்கு மனசாட்சி இருக்குது. நம்ம 2 ராத்திரி போலமாக மஹிந்த ராஜபக்ஷக்கு ஆதரவாக கேம்பெயின் பண்ணிட்டு அவர் தான் இதுன்னு சொல்லி ஹரினுக்கு எதிராக பதிலில் கேம்பெயின் பண்ணிட்டு சரியாக வந்து அவர் தோந்தோடனே மறுநாள் கிளம்புற போயிட்டு அமைச்சர் பதவி எடுத்தால் நம்மளோட சமுதாயத்தை அவங்க என்ன நினைப்பாங்க. அப்போ நான் வந்து யூஎன்பிக்கு நான் சொன்னேன், என்னால் இப்போ வந்து உங்களை இவரை விட்டுட்டு வர முடியாத சூழ்நிலை. என்ன காரணம்னா மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்கிறதுக்கு அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, மற்றபடிக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லை. அடுத்த தேர்தலில் நம்ம சேர்ந்து போட்டிக்கிட்டு உங்களோட சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அன்றைக்கி நான் அதை சிந்திக்கிறேன், ரொம்ப நன்றிங்கன்னா. அப்போ அவங்க சொன்னாங்க, அப்போனா நாங்கள் வேறு யாராச்சும் எடுத்த ஆட்சி தாராளமாக எடுத்த ஆட்சி அமைங்க, நல்லா செய்யுங்க, மக்களுக்கு நீங்கள் சேவை செய்யுங்க, நாங்கள் பொறுத்திருந்து பார்க்குறோம், நல்லா சேவை செய்யுங்க, பிரச்சனை இல்லை. அந்த அரசாங்கம் சரியாக 5 கூட போகல. திரும்ப புது அரசாங்கம் வந்து அந்த அரசாங்கம் திரும்ப இதாகி அரின் பெர்னாண்டோ பார்லிமெண்ட்டு போய் எல்லாம் கலைஞ்சி திரும்ப வந்து பழைய அரசாங்கம் கைக்கு வந்துச்சு. அன்னைக்கு நான் முந்திக்கிட்டு போயிருந்தேன்னா இன்னைக்கு நான் ரோட்டில் நின்றுருப்பேன். அன்னைக்கு நான் தெளிவாக அன்னைக்கு முடிவெடுத்தனால இன்னைக்கு பதவி இல்லாமல் இருக்கிற நேரத்தில் கூட பிரதம மந்திரியோட இணைப்பு செயலாளர் கூப்பிட்டு அந்த பதவியை கொடுத்துருக்காங்க. இது மக்களால் இது ஓட்டு வாங்கின பதவி கிடையாது. ஸோ அன்னைக்கு நம்ம உண்மையாக நடந்துக்கிட்டனால அரசியலில் வந்து எப்படினாலும் இருக்கலாம், பட் கொள்கையில் கொஞ்சம் உண்மையாக இருக்கும். அந்த 2013 கதை அந்த அதுக்கு முதல்ல இன்னொரு நேர் இருக்காரு, முடிச்சிடறேன், அந்த ஃப்ளோ கெட்டு போயிடும். நடுவில் முதல்ல நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் போட்ட மாதிரி. சரி, அப்போ 2013 வந்து என்னாச்சுன்னா மாகாணத்தில் வந்து பட்ஜெட் ஒதுக்கப்பட்டுச்சு, அதில் வந்து 5 அமைச்சர்கள் இருந்துக்கும், வர்ற நிதி 5 பிரிக்கணும் ஈக்குவலாக. அப்படி இல்லையா எனக்கு அட்லீஸ்ட் வந்து பாப்புலேஷன் கணக்காவது பிரிக்கணும். ரெண்டுமே செய்யலை. அது யாராக இருந்தாலும் தப்பு தப்பு தான், அது ஜனாதிபதி அண்ணன் பையனாக இருந்தாலும் தப்பு தப்பு தான், யாராக இருந்தாலும் தப்பு தப்பு தான். எனக்கு பிரிக்கலை பணம், எனக்கு வந்து வெறும் 100 million கொடுத்துருந்தாங்க பட்ஜெட். என்னடா 100 million கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறேன். 7 அமைச்சுக்கும் சேர்த்து, ஆமாம், 7 அமைச்சுக்கும் சேர்த்து 100 million. அங்கே ஒரு அமைச்சுக்கு 500 million 700 million இப்படி இருந்துச்சு. அப்போ நான் முதலமைச்சர்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி சார் எனக்கு 100 மட்டும் தான் வந்திருக்கு, மீதியர் இல்லைல்லாம் அது பார்ப்போம் போகிறோம்னு சொல்லி சொல்லி எனக்கு ஒரு தகுந்த பதில் அந்த நேரத்தில் வரல. அப்போ நான் யோசித்தேன்,
நான் அமைச்சர் பதவியை பாதுகாத்து பண்ணுன்னா நான் அந்த 100 மில்லியனோடு போகணும். இந்த அமைச்சர் பதவியை பாதுகாத்துக்க தேவையில்லை. நான் அதுக்கு எதிர்கட்சியில் போய் ஜேபியோட உட்காந்துக்கிறேன். ஏன்னா 23 ஆளுங்கட்சி, 6 யூஎன்பி, ஒரே ஒரு ஜேவிபி. அப்போ நான் போகிறனாலும் இருக்கிறனாலும் அரசாங்கம் தோக்கப்படுறதில்லை. ஸோ அப்போ அந்த நேரத்தில் சொன்னேன், வந்து நான் உங்களோட வேலை செஞ்சதுக்கு மிக்க நன்றி, ஆனால் என்னால் வந்து எனக்குள்ள அலோகேஷன் விட்டு கொடுத்து வேலை செய்ய முடியாது. அப்படிங்கிறப்ப பார்லிமெண்ட்டில் 2/3 மெஜாரிட்டி, ஜனாதிபதி வந்து அவர்கிட்ட சித்தப்பா, அப்பா ஸ்பீக்கர் எல்லாம் இருந்தப்போ, பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் அவர்கிட்ட சித்தப்பா, இன்னொரு சித்தப்பா இவ்வளோ இருக்கிறப்ப நான் சொன்னேன், ரொம்ப நன்றி சார், உங்களோட நான் வேலை செஞ்சேன், வருங்காலங்களில் என்னோட வேலை செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பம் எனக்கு வந்து இல்லை, நியாயமாக நடத்தினா மட்டும்தான் நான் இது பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் ரிசைக்னேஷன் கொடுத்துட்டு. அப்போ சில தமிழ் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து கோட்ஸ் விட்லாம் டைப் பண்ணி, ஆ ரைட் செந்தில் தொண்டமான் விலை போயிட்டப்பில் நம்ம தான் அடுத்த அமைச்சர்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ நான் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் தான் விளக்கம் சொன்னேன், என்னோடய கட்சித் தலைவர் ஆர்மோ தொண்டமான் கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி செஞ்சேன்னு சொல்லி. பரவாயில்லடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படி ஒன்றும் தேவையில்லை நம்மளுக்கு மினிஸ்டர் போஸ்ட் அப்படின்னாரு. அது எனக்கு ஒரு சந்தோஷம், அந்த நேரத்தை நீ ஊக்குவிச்சார். உடனே விட்டுட்டேன், விட்ட உடனே 20 நாள் கழிச்சு திரும்ப சசீந்திர ராஜபக்சேனை கூப்பிட்டு சொன்னார், இல்லை செந்தில், அதில் ஒரு சின்ன மிஸ்டேக் சீஃப் செக்ரட்டரி பண்ணிட்டாப்பில், எனக்கு கூட கடைசி வரைக்கும் தெரியாது, நான் உன் மேலே கோமாக தான் இருந்தேன், இந்த மாதிரி இப்படி இருக்கும்போது நீ வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு ரிசைன் பண்ணிட்டு போனேன்னு சொல்லி. ஆனால் வந்து இந்த மாதிரி நேர்மையான அமைச்சர்கள் எனக்கு தேவை என்னோடய கேபினெட்டுக்கு, அதனால் நீ தான் இருக்கணும்னு சொல்லி என்னை கூப்பிட்டு சொல்லி, எவ்வளோ பற்றாக்குறை இருந்துச்சோ, நான் எவ்வளோ கேட்டிருந்தனோ அத்தனையும் என்னை டிரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்த பிறகு தான் நான் திரும்ப போய் மினிஸ்ட்ரி எடுத்தேன். இந்த இடத்துல இன்னும் ஒரே ஒரு கரெக்ஷன் சொல்லி முடித்தார். 2012 கேட்டிங்கள, 2009 பட்ஜெட்டும் கேட்டாகும். 2009 பட்ஜெட் முத முதல்ல நான் போயிட்டு பட்ஜெட் சப்மிட் பண்ணுறேன். பட்ஜெட் சப்மிட் பண்ணும்போது எனக்கு வந்து அவ்வளோ பெருசாக சிங்கிளம் பேச தெரியாது, ஓரளவு பேசுவேன். அரசியலுக்கு வந்த புதுசு வேறு, அரசியலுக்கு வந்த புதுசு நான் பேசுவேன். நான் ஆக்சுவலாக சௌமியம், நான் பிறந்தது வந்து கொழும்பில் வந்து சென்ட் மைக்கேல்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸில், அதுக்கு பிறகு வந்து சௌமியமூர்த்தி தொண்டமனையோட இங்கே கொழும்பில் இங்கே 22 வருஷம் நான் இருந்திருக்கேன். அரசியலில் இல்லைண்ணா, எல்லாம் ஒரே வீட்டில் தான் இருந்தோம் போன வந்தோம். அதுக்கப்புறம் வந்து என்னோடய ஸ்கூலிங் காலேஜ் இந்தியாவில் கொஞ்சம் படிக்க வேண்டியிருந்துச்சு. அதுக்கப்புறம் திரும்ப வந்து கௌரவ ஆர்மோ தொண்டமனையை வந்து அரசியலில் செயல்பட்டு இருக்கும்போது, நான் ஆக்டிவ் அரசியலில் இல்லைனாலும் சின்ன சின்ன வேலைகள் வந்து இந்த ஐயாவோட பிறந்தநாள் விழா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கலந்துக்கிட்டது உண்டு. அப்போ அதே மாதிரி கௌரவ ஆர்மோ தொண்டமனையோட வந்து அந்த நேரத்தில் என்னை பதிலுக்கு போட்டபோது அவரோட ஆசீர்வாதமும் அவரோட சப்போர்ட்டில் நான் வின் பண்ணேன். வின் பண்ணி அமைச்சர் ஆனோடனே ரொம்ப சந்தோஷம், நம்ம அமைச்சராக இருக்கும், மக்களுக்கு நிறையா வேலை செய்யலாம், போகலாம் வரலாம். எனக்கு வாழ்க்கையில் ஒரு லட்சியம் இருந்துச்சு, ஒரு நாளைக்கு ஒரு வேலை திட்டம் செய்யணும். கவர்மெண்ட்டில் எவ்வளோ நாள் இருக்குமோ அவ்வளோ நாளுக்கு ஒரு நாளைக்கு ஒரு வேலை. இதுவரை எத்தனை வேலை திட்டம் செய்திருக்கேன்? நான் மொத்தம் 3,327 நாள் அமைச்சராக இருந்திருக்கிறேன். 3,327 நாள் வேலை திட்டம் செஞ்சுருக்கோம். அதை என் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம், என்னென்ன செய்யறோம்னு சொல்லி. செந்தில் தொண்டமானுங்கிற லைக் பேஜில் போதும். அது போக எக்ஸ்ட்ரா ஒரு 2,000 செஞ்சுருக்கேன். ஸோ அதாவது இப்போ உதாரணத்துக்கு 50 வீடு கட்டி கொடுத்தோம்னா 50 வேலைத்திட்டம் கிடையாது, அது ஒரு வேலைத்திட்டம். 25 குடும்பத்துக்கு தண்ணி கொடுத்தோம்னா அது ஒரு வேலைத்திட்டம். ஒரு ஸ்கூல் பில்டிங் கட்டி கொடுத்தோம்னா அங்கே 500 பேரண்ட்ஸ் இருக்காங்கன்னா அது ஒரு வேலைத்திட்டம். அப்படிப்படி 3,327 வேலைத்திட்டம் போக கூடுதலாக நாங்கள் எண்ணி முடித்த பிறகு பார்த்தா 2,000, மொத்தம் 5,327 வேலைத்திட்டம் நான் செஞ்சுருக்கேன். நான் அப் கண்ட்ரியில் சேலஞ்சு பண்ணுறலாம், என்னோடய ஃபேஸ்புக்கு ஈக்குவலாக இன்னொருத்தவங்க நீங்கள் போடுங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு வேலை செஞ்சுருக்கோம். நீங்கள் என்ன செய்கிறேன்றதில் நீங்கள் தெளிவாகவும் இருக்கிறீங்க, அது மக்களுக்கு சொல்கிறீங்க. சொல்கிறோம். 2009 வந்து பட்ஜெட் நான் போய் போடுறேன். போடும்போது எனக்கு அப்போ கொடுத்தது வெறும் 50 மில்லியன் தான். 50 மில்லியன் கொடுக்கும்போது 7 மினிஸ்ட்ரிக்கு, அப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். அப்போ எவ்வளோ பட்ஜெட் வருது, சீஃப் செக்ரட்டரியெலாம் எனக்கு அவ்வளோ பழக்கம் கிடையாது, ஸோ கேட்டால் தெரியாது எவ்வளோ பட்ஜெட் வருது. ஆகஸ்ட்டில் நாங்கள் வந்து அமைச்சர் ஆனோம், அக்டோபர் கடைசி முடிஞ்சு நவம்பரில் வந்து பட்ஜெட் சப்மிட் பண்ணுட்டாங்க. ஸோ செப்டம்பர் அக்டோபர் பட்ஜெட் ப்ரிப்பேர் பண்ணே டைம் சரியாக இருந்துச்சு. அப்போ அது நல்ல ஒரு விஷயம் என்னென்னா, சப்மிட் பண்ணுற பட்ஜெட்டை நான் முழுக்க எஸ்டேட்ஸுக்கு தான் போட்டிருந்தேன். தோட்டப்புற மக்களுக்கு நான் போன இடங்களில் மக்கள் சொன்ன விஷயங்களுக்கு பண்ணி போட்டிருந்தேன். பட்ஜெட் வந்துருச்சு, 23 MP இந்த பக்கம், மெம்பர்ஸ் எம்பி இல்லை மெம்பர்ஸ், அந்த சைடு வந்து 6, ஜேவிபி 1, இவ்வளோ தான். அப்போ என்னோடய பட்ஜெட்டை நான் வந்து முதல் காலம்பரம் வந்து டீ குடிக்கும்போது, காஃபி குடிக்கும்போது, சாப்பிடும்போது, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் எல்லாம் நல்லா பேசுனா, செந்தில் வெரி குட், எஸ் நீங்கள் மினிஸ்டர் ஆகிருக்க எல்லாம் பேசுகிறாங்க. பட்ஜெட்டு புக்கை சப்மிட் பண்ணுறேன், என்கிட்ட பட்ஜெட்டை சப்மிட் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் முறை மூஞ்சி வந்து மாற ஆரம்பிச்சிச்சு. நான் அதை அன்றைக்கி தான் முதல் வாட்டி கவனித்தேன்.
நான் இன்னமும் அதை மாநிலசபையில் சொல்லுவேன், அதை எல்லாத்துக்கும் ஞாபகப்படுத்தேன். மாற ஆரம்பிக்கும் போது என் பக்கத்தில் இருக்கிறாள்னே பார்த்து திரும்பிக்கிறான், இந்த சைடில் இருக்கிறாள் என்னோட பேசிக்கிட்டு இருந்தாலும் அப்படின்னு திரும்பிக்கிட்டேன். என்னடா ஆளால் திரும்புகிறான்னு பார்த்தா முழுக்க முழுக்க தோட்டப்புறங்களுக்கு மட்டும்தான் நிதி போட்டிருக்கு. ஒரு இடத்துலையும் வேறு எதுக்குமே கிராமங்களுக்கும் எதுக்கும் நிதி போடலன்னு சொல்லி ஒரு கோபங்கள் அந்த இடத்துல. ஸோ பட்ஜெட் ஸ்பீச் அமிச்சா ஏசுகிறான் ஏசுகிறான்னு ஏசாத ஆளே கிடையாது. ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் ஏசுகிறாங்க. ஒரு ஆள் சொல்கிறாப்புல நீலாம் கள்ள துணியில் இருந்தாண்டா இந்தியாவிலேருந்து வந்தாங்கிறான் ஒருத்தன். ஒரு ஆள் சொல்கிறாப்புல இன்னொரு ஆள் சொல்கிறாப்புல இது வந்து யாழ்ப்பாணம் கிடையாது, முழுக்க தமிழ் மக்களுக்கே காசு போடுறது. ஆளுங்கட்சி எதிர்கட்சி ரெண்டு பேரும் ஏசுகிறாங்கண்ணே. இப்போ நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் அந்த இடத்துல எதிர்கட்சியிலேருந்து வேலாயுதம் என்ன பாராட்டியம், நான் அவர் எதிர்கட்சி எனக்கு எனக்கும் அவருக்கும் எலெக்ஷனில் எவ்வளோ போட்டிகள் இருந்திருக்குது, ஸ்டேஜஸில் வாக்குவாதங்கள் ஏற்பட்டிருக்கு. ஆனால் அவர் அன்னைக்கு வந்து எதிர்கட்சியாக இருந்தாலும் தமிழருங்கிற உணர்வில் வந்து அவர் நின்னார். அவர் மேலே எனக்கு ஒரு அளவுக்கு அதிகமான மரியாதை அன்னையிலேருந்து. அப்போ அந்த இடத்துல வந்து வேலாயுதனை வந்து ஏன்னா ஒரு எதிர்கட்சிக்காரரை பற்றி பாராட்டும் போது மக்களுக்கு சொல்லியாகணும். அப்போ அந்த இடத்துல வந்து அவர் பாராட்டியான அவர் சொன்னார், அவர் ஒருத்தர் தான் எந்திரிச்சு பேசினார், என்ன தப்பு இருக்குது, அவனோட மினிஸ்ட்ரியில் அவனுக்கு வேணுங்கிறாலும் காசு போடுறான், அவர் நினச்சிருந்தா அதை அந்த பக்கத்துலேருந்து பேசியிருக்கேன், தப்பு கிடையாது, அது ஒன்றும் தப்பு கிடையாது, நீங்கள் உங்கள் மினிஸ்ட்ரியில் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி தான் பேசினார். அப்படி இப்படி எல்லாம் பேசி முடித்தாச்சு. தமிழ் உறுப்பினர் அவர் ஒரே ஒருத்தர் தான் வந்து அத்தனை பெரும்பான்மை மக்களும் எதிர்த்து பேசினார். நான் மறக்கவே மாட்டேன் வாழ்நாளில் அதை. அதுக்கு பிறகு வந்து என்னோடய சான்ஸ் வந்துச்சு பேச. எல்லாம் சொல்கிறேன், நான் ஓட் போட மாட்டேன், செந்தில் தோண்ட மாட்டேன், பட்ஜெட்டை இன்றைக்கி தோக்கடிக்கிறோம், இதுதான் ஸ்பீச்சே. உடனே இப்போ நான் வந்துருச்சேன். நான் சொன்னேன், நீங்கள் பாருப்பா, நாங்கள்லாம் வந்து டாக்டர் மாதிரி தான், ஐசியூவில் இருக்காளுக்கு கூட மாத்திரை கொடுக்கணும், நார்மல் வார்டில் இருக்க கம்மியான மாத்திரை கொடுக்கணும். இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் பேசலாம், ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்வோம். யூடிவியின் த பேட்டில் அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியோடு பேசிக் கொண்டிருக்கின்றோம். சுவாரஸ்யமாக கடந்த கால விடயங்களை பற்றி பேசியிருக்கின்றோம். நிகழ்ச்சியின் இறுதிப்பகுதியில் சமகால அரசியல் விடயங்கள் பற்றிய கேள்விகளும் இருக்கின்றது. நீங்கள் சொல்லிக்கொண்டிருந்த விஷயத்தை அப்படி முடிக்கலாம்னா, அப்போ என்னோட ஸ்பீச் வந்துச்சு, அதான் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இப்போ நான் வந்து தமிழில் பேசுகிறேன், ஃபஸ்ட் டைம் தமிழில் பேசுகிறேன். சில வேர்ட்ஸ் மட்டும் பிரேக் பண்ணி சிங்களத்தில் பேசுகிறேன், ஏன்னா அவங்களுக்கு புரியணும்னு. அப்போ என்னோட ஸ்பீச்சில் சொன்னேன், நான்லாம் டாக்டர் மாதிரி தான், ஐசியூவில் இருக்க பேஷண்ட்டுக்கு வந்து மாத்திரை கூட கொடுக்கணும், இன்ஜெக்ஷன் கூட கொடுக்கணும், நார்மல் வார்டு கம்மியாக கொடுக்கணும். நீங்கள் வந்து பாடுறா அவர் வந்து ஐசியூவில் இருக்க பேஷண்ட்ஸ்க்கே மாத்திரை நிறையா கொடுக்குறாரு, நம்மளுக்கு கொடுக்க முடியாதுன்னு சொன்னால், ஒன்று உங்கள் பேச்சை கேட்டு ஐசியூ பேஷண்ட்ஸுக்கு மாத்திரையை குறைக்க போனால் அவங்க செத்து போயிடுவாங்க, ஐசியூ பேஷண்ட் கொடுக்குற மாத்திரையை கொடுத்தா நீங்கள் செத்து போயிடுவீங்க அப்படின்னு சொன்னோடனே முழிச்சாங்க திருத்தன். அது மாதிரி தான் 25 வருஷமாக வந்து இந்த சமுதாயம் வந்து ஊவா மானத்தில் வந்து மற்ற சமுதாயத்துக்கு ஈக்குவலாக இல்லை. அது காரணம் வந்து ஒரு பால் பேட்டு கூட மாநிலசபையில் கொடுக்க முடியாது. அது காரணம் உங்களோட சர்க்குலர்ஸும் உங்களோட ரெகுலேஷன். அதனால இப்போ நான் அதை மாற்றி அமைச்சு முழுமையாக தோட்டப்புறங்களுக்கு செஞ்சு ஐசியூவில் இருக்க எங்களோட மக்களை கொண்டாடுறோம் வெளியே. அதனால் நான் அந்த சிஸ்டத்தில் தான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வேலை செய்ய முடியும். ஒன்று, ரெண்டாவது பதில் சொன்னேன்ல, கள்ளத்தோணியில் வந்தீங்கன்னு. ஆமாம், கள்ளத்தோணியில் தான் வந்தோம், அதில் ஒன்றும் இல்லைன்னு நான் சொல்லல. ஆனால் எந்த தோணி தெரியுமான்னு, நீங்கள்லாம் கல்கட்டாவிலேருந்து வந்து இறங்கிட்டு ரிட்டர்ன் அமிச்சிங்கல்ல, அந்த துணியை ராமேஸ்வரத்துலேருந்து ஏறி நாங்கள் வந்தோன்னே. அதில் இருந்து இந்த மாகாண சபையில் என்னை கேள்வி கேட்குறது கிடையாது. அதுலேருந்து எத்தனை வருஷம் ஆச்சு, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 10 வருஷம் என்னை கேள்வி கேட்குறது கிடையாது. ஏன்னா அப்பப்போ டைட்டாக கொடுத்துருவேன்னு சொல்லுங்க. வணக்கம், யார் பேசுகிறீங்க? ஓகே, அந்த அழைப்பு துண்டிக்கப்பட்டுட்டது, நாங்கள் தொடர்ந்து பேசலாம். சமகால விடயங்கள் பற்றிய கேள்விகளுக்கு வரலாம். இப்போது இருக்கின்ற கள நிலவரங்கள் சம்பந்தமாகவும் நீங்கள் தொடர்ந்து பேசக்கூடியதாக இருக்கும். இப்போது மதுரை மாவட்டத்தில் நீங்கள் அரசாங்கத்தின் சார்பாக, அதாவது எஸ்எல்பிபியின் சார்பாக போட்டியிடுகின்றீர்கள். நாங்கள் முதல்லே ஒரு கேட்ட கேள்வி தான், ஒரு அழைப்பிலையும் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தார், மதுரையை சார்ந்த ஒருவர் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸால் நிறுத்தப்படவில்லை என்று சொல்லி. அரசாங்கத்தின் சார்பாகவும் நிறுத்தப்படுவதற்கு பல இடங்களில் தமிழ் பிரதிநிதித்துவத்துக்கான உரிமை வழங்கப்படாத போதும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுக்கு அந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கின்றது, எப்படி பார்க்கின்றீர்கள் வலது? மக்கள் வந்து கடந்த 2 தடவையாக தமிழ் மக்களில் அதிகமான வாக்குகளில் நான் வெற்றி பெற்றிருக்கேன். 2009 வந்து மதுரை டிஸ்ட்ரிக்டில் இருக்க எல்லா அரசியல்வாதிகளும் என்னோட போட்டி போட்டாங்க. நான் தான் வந்து சிறுபான்மை மக்களில் ஃபஸ்ட்டாக வந்தேன். திரும்ப 2014 இப்போ பார்லிமெண்ட்டில் இருக்கிற எம்பிஸும் சரி, மாநிலசபையில் இருக்கிறவங்க எல்லாருமே 2014 என்னோடய மாநிலசபையில் போட்டி போட்டாங்க. அப்போயும் நான் தான் ஃபஸ்ட்டாக வந்தேன்.
எப்போ சிறுபான்மை மக்கள் வந்து அவங்களோட பிரதிநிதி என்னை தேர்ந்தெடுத்துட்டாங்களோ என்னோடய அட்ரஸ் வந்து பதில் தான். முத வாட்டி வந்து சௌமியமூர்த்தி தொண்டமான் ஐயாவோட கொள்ளு பேரன்னு சொல்லியும் ஆர்மோ தொண்டமான் சாரோட அக்கா மாயன்னு சொல்லி தான் என்னை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஏன்னா நான் என்னோட நான் செஞ்ச சேவைகள் ஒன்றுமே இல்லை, பதிலே இல்லை. முத வாட்டி முத வாட்டி நான் எடுத்த வாக்குகள் வந்து 20,000-21,000 கிட்ட எடுத்திருக்கேன். அப்போ அந்த 5 வருஷம் கழித்து ரெண்டாவது வாட்டி நான் கிட்டத்தட்ட 33,000 வாக்கு எடுத்திருக்கேன். ஸோ மக்கள் வந்து கிட்டத்தட்ட முத வாட்டி வந்து அழித்தது வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட வேட்பாளர் அவர் குடும்பத்திலேருந்து வந்திருக்கேன்னு, ரெண்டாவது வாட்டி அடித்த வாக்குகள் வந்து நாங்கள் செஞ்ச சேவைக்கு. ஸோ அப்படின் இருக்கும்போது அந்த பதிலையில் இருக்க மக்கள் வந்து அவங்க குடும்பத்தில் என்னை ஒருத்தராக நினச்சனால தான் என்னைய தேர்வு எடுத்திருக்காங்க. எனக்கு மேலே ஒருத்தர் வந்து பதிலையில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் வாக்கு எடுத்தால் கண்டிப்பாக அந்த இடத்த அவருக்கு விட்டு கொடுத்து நான் வேறு வேலை திட்டங்களுக்கு நான் முன்னேன். 10 வருஷம் மாகாண சபையில் இருக்கிறீங்க, அரசியல்லையும் இருக்கிறீங்க, 2 தடவை பதில் முதலமைச்சராக இருந்திருக்கிறீங்க, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட உபத்தலைவராக இருக்கிறீங்க, பிரதமரோட பெருந்தோட்ட இணைப்பு செயலாளராக இருக்கிறீங்க, இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பதவிக்கு ஒரு நீங்கள் ஏன் விட்டு கொடுத்துட்டீங்க? விட்டு கொடுத்த மாதிரி தான் எல்லாரும் பார்க்குறாங்க. ஏன்னா தலைவர் ஆறுமுகம் தொண்டமான் ஐயா மறைஞ்சதுக்கு பிறகு செந்திலா ஜீவனான்னு ஒரு பேச்சு இருந்தது. நீங்கள் இவ்வளவு அனுபவம் இருந்தும் அது விட்டு கொடுப்பா இல்லை வேறு எதுவும் அரசியல் காரணங்கள் இருக்கு? இல்லை, இப்போ இப்படி தான், ஜீவன் வந்து கடந்த 3 ஆண்டு காலமாக கௌரவ ஆறுமுகம் தொண்டமான் ஐயோட முக்கியமான முடிவுகளில் ஜீவனுக்கு ஒரு பாரிய பங்கு இருக்குது, ஒன்று. ரெண்டாவது வந்து காங்கிரஸில் பொறுத்த வரைக்கும் பொதுச் செயலாளர் பதவி எடுத்து தான் வேலை செய்யணும், காங்கிரஸுக்கு தலைவனாகி தான் வேலை செய்யணும்னு கிடையாது. மக்களுக்கு தலைவனாக இருந்தால் நம்ம எப்போனாலும் எப்படினாலும் வேலை செய்யலாம், எந்த பதவியினாலும் இல்லாமல். ஒரே பதவிக்கு நானும் ஜீவனும் கேட்க போவோம் பட்சத்தில் என்ன ஆகும்னா, அங்கே வந்து 2 குரூப் ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நானும் ஜீவனும் அதை தவிர எடுத்துக்க போகிறதில்ல, பட் 2 குரூப் ஃபார்ம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. என்றைக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸில் ஒரு பிரிவினை வர்றதோ நானோ சரி ஜீவனோ சரி அதை விருப்பப்பட போகிறது இல்லை. நான் ஏற்கனவே கட்சியில் உபத்தலைவராக இருக்கிறேன். உபத்தலைவருங்கிறது வந்து தலைவருக்கு ஒரு அடுத்த பதவி. ஜீவன் தொண்டமான் அவர்கள் வந்து இன்றைக்கி கௌரவ ஆறுமுகம் தொண்டமான் அவர்களோட வேட்பாளர் அவர் இறந்ததுக்கு அடுத்து ஜீவன் தொண்டமான் அந்த இடத்துல வேட்பாளராக வந்திருக்கிறார். அப்போ அந்த இடத்துல வந்து லீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும், அந்த என்டையர் வேட்பாளர் டீமை லீட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணுங்கிறப்ப ஜீவன் தொண்டமான் அவர்கள் வந்து அதுக்கு ஏற்பதான் வந்து கட்சி அங்கத்தோர்கள் மக்களும் விருப்பப்படும் பட்சத்தில் வந்து நாங்கள் எல்லாருமே அதை விருப்பப்படும் பட்சத்தில் அந்த முடிவு எடுக்கப்பட்டுச்சு. பொதுவாக நான் ஒரு விஷயத்தை நம்புகிறேன், என்னென்னா காங்கிரஸில் பதவி இருந்தால் தான் மக்களுக்கு வேலை செய்ய முடியுங்கிறது இல்லை. பதவி இருந்தாலும் இல்லைனாலும் மக்களுக்கு வேலை செய்யணும்னு முடிவு பண்ணிட்டா என்றைக்குமே மக்களுக்கு வேலை செய்யலாம். மக்களோட தலைவனாக இருக்குன்னு ஆசைப்படுறவங்க வந்து எல்லாருமே வந்து பதவிக்கு ஆசைப்படாமல் மக்களுக்கு வேலை செய்கிறது தான் முன் உதாரணமாக இருக்கும். அதைத்தான் நீங்கள் 5,324 வேலை திட்டங்கள் செய்து காட்டியிருக்கீங்க, அப்படியா? ஆமாம், 5,327 வேலை திட்டம் நம்மளோட ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கோம். நீங்கள் வகித்த கல்வி அமைச்சு பதவி ஒன்று வகிச்சிங்க, பாடசாலைகள் அதாவது ஊவா மாகாணத்தில் மிக நீண்ட காலமாக இருந்த பிரச்சனை, தமிழ் பாடசாலைகளுக்கு தமிழ் பெயர் போடுறதுல ஒரு சிக்கல் இருந்துச்சு, அதை நிவர்த்தி செய்து வச்சிங்க. ஆனால் நீங்கள் ஒரு தொலைக்காட்சி ஊடகத்தில் ஒரு சொன்ன கருத்து, மலையக மக்கள்கிட்ட கல்வி இல்லாட்டி இளைஞர்கள்கிட்ட கல்வி சார்ந்து சொன்ன ஒரு கருத்து உங்களுக்கு எதிராக மாறிச்சு. அது உண்மையாக நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க? உண்மையாகவே அவர்களுக்கு கல்வி அறிவு போதாதுன்னு சொல்ல வந்தீங்களா, இல்லை புரிதல் இல்லைன்னு சொல்ல வந்தீங்களா, அல்லது நீங்கள் சொன்ன கருத்து வேறு மாதிரி பிரதிபலிக்கப்பட்டதா, என்ன நடந்தது சார்? அந்த இதை முடிச்சிடறேன். ஆ, ஸோ அதே மாதிரி தான் ஜீவன் தொண்டமான் அவர்களும் வந்து எந்த விதமான ஒரு பதவி வேணும்னு சொல்லி இல்லை, பட் மக்கள்கள் வந்து அந்த இடத்துல அந்த ஒரு முடிவு எடுக்கும்போது ஒரு நல்ல அரசியல் பார்த்திங்கன்னா மக்கள் முடிவை வந்து ஏற்கணும் அப்படின்ட்டு இருக்கும்போது ஜீவன் தொண்டமான் அவர்களை நியமிக்கிறது வந்து முன்வைக்கும்போது காங்கிரஸில் நாங்கள் எல்லாம் எல்லோரும் சேர்ந்து முன்வைக்கும்போது அந்த இடத்துல வந்து அவரோட தந்தையோட இழப்பில் ரொம்ப ஒரு மனவேதனை எழுதும் பட்சத்தில் அந்த இடத்த வந்து எடுத்து இன்றைக்கி வந்து காங்கிரஸை வந்து பாராளுமன்ற தேர்தலில் நூரேலியா மாவட்டத்தில் 5 பேர் வெற்றி பெறுவதற்காண்டி பாரிய ஒரு போராட்டத்துக்கு மத்தியில் இறங்கியிருக்காப்புல, கண்டிப்பாக அவர் வந்து அதிகமான வாக்குகளில் வெற்றி பெறுவாருங்க எங்களுக்கு முழு நம்பிக்கை இருக்குது. அதுதான் அந்த இடத்துல அது ஒரு நல்ல கேள்வி நீங்கள் கேட்டது. இல்லை, அதுக்கு முதல்ல இன்னொரு கேள்வி கேட்டுறேன். அப்படின்னா தலைவர் பதவி காலியாக இருக்குது, உங்களோட இலக்கு தலைவர் பதவியா?
தலைவர் பதவி வந்து அதுவும் மக்கள் முடிவு பண்ணுறது தானே. நான் ஏற்கனவே அன்றைக்கே நான் சொல்லியிருந்தேன், நீங்கள் என்னோட டிவி இன்டர்வியூவில் கேட்டாங்க யாராச்சும் தலைவரானால் நீங்கள் ஏற்றுக்குவீங்களான்னு. நான் சொன்னேன் ஜனநாயக முறையில் யார் தலைவராக இருந்தாலும் நான் ஏற்றுக்குவேன், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஜனநாயக முறை இல்லாமல் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அந்த இடத்துல ரிப்பல் பண்ணுவேன், கண்டிப்பாக நான் அகென்ஸ்டாக அந்த இடத்துல இது பண்ணுவேன். தலை ஜனநாயக முறையில் யார் தலைவர் பதவி எடுத்தாலும் முதல்ல சப்போர்ட் பண்ணுறாள் நான். இப்போ வருவோம் அந்த கடைசியாக கேட்ட கேள்வி. கடைசியாக கேட்ட கேள்வி வந்து உங்கள் மீதான குற்றச்சாட்டு. பொதுவாக உங்களுக்கு தெரியும் எப்போதுமே ஒரு சில விஷயங்கள் உண்மையாக பேசும்போது அது வந்து ஹார்டாக தான் இருக்கும், பட் உண்மையாக பேசி தான் ஆகணும். நம்ம வந்து 1,000,000 இந்தியா வம்சாவளி மக்கள் இருக்கிறோம். இந்த 1,000,000 இந்தியா வம்சாவளி மக்களில் நான் கல்வி அமைச்சராக இருக்கிற வரைக்கும் நான் கல்வியை பற்றி பெருசாக விமர்சிக்கிறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு அந்த கடைசியாக உங்களுக்கு சொல்லிடுறேன், அவர் பாரதி ஸ்கூல்லேருந்து பேசின பிரின்சிபல் சாரி கணித ஆசிரியர் கேட்டார் ஒரு கேள்விக்கு, நீங்கள் கேட்டீங்க அப்போ உங்கள் கையில் அதிகாரம் இருந்தால் தான் சேவை செய்வீங்களான்னு. சரி, திரும்ப அதே கேள்வி அந்த ஆசிரியருக்கே நான் கேட்குறேன், அவர் ஸ்கூலில் இருக்க பாடசாலையில் கணித மதிப்பீடுகள் வந்து குறைந்தால் அவரை கேள்வி கேட்கலாம், பக்கத்து பாடசாலையில் இருக்க கணித மதிப்பீடுகள் குறைந்தால் அவரை எப்படி கேள்வி கேட்க முடியும்? முடியாது. அதே மாதிரி தான் நீங்கள் சொன்ன அந்த கேள்விக்கும் பதில் இதுதான், என்னென்னா எனக்கடியில் இருக்க 176 பாடசாலைகளில் வந்து அதிபரோ ஆசிரியர்களோ பற்றாக்குறை இருந்தால் என்னால் நிவர்த்தி செய்ய முடியும். எனக்கு அடியில் இல்லாத பாடசாலையில் ஏன் குறைபாடாக இருக்கான்னு ஏன்ட்ட கேட்டால் அதுக்கு பதில் வந்து இதுதான், அவர் பக்கத்து பாடசாலையில் இருக்கிற கணித மதிப்பீடு குறைஞ்சா இனிமேல் அவரை தான் நாங்கள் கேட்போம் ஏன் குறைஞ்சிருக்குதுன்னு சொல்லி சொல்லுங்கன்னு சொல்லி. சரி, அப்போ நம்ம இந்த விஷயத்துக்கு போவோம், பேக் டு ஸ்கொயர் ஒன். நம்ம பேசப்பட்ட விஷயம் என்னென்னா 1,000,000 மலைய மக்கள் இருக்கிறாங்க, ஏனைய சமுதாயங்களும் இருக்கிறாங்க இந்த நாட்டில், வடகிழக்கு தமிழர்கள் இருக்கிறாங்க, முஸ்லீம் சமுதாயம் இருக்கிறாங்க, பெரும்பான்மை சமுதாயம் இருக்கிறாங்க. அதில் இருக்கிறதுலே லோவஸ்ட் பர்சன்டேஜ் நம்ம தான் யூனிவர்சிட்டி போனது. அது காரணம் என்ன? எங்களோட கல்வி பற்றாக்குறை, கல்வி இல்லை, கல்விக்கான வசதிகள் குறைவாக இருந்தது. கரெக்ட். நம்ம வந்து நல்ல கல்வி, முறையான கல்வி கொடுக்க மாட்டேங்கிறோம். வெறும் ஹைலண்ட் ஸ்கூலும் பாஸ்கோ ஸ்கூலும் கேம்பிரிட்ஜ் ஸ்கூலுக்கு மட்டும் கொடுத்தா, இப்போ பண்டாரில் தமிழ் மகாவித்யாலயம் சேர்த்துருவோம், லுணுகல ராமகிருஷ்ணன் சேர்த்துருவோம், ஏன்னா நாங்கள் அதை டெவலப் பண்ணிட்டோம். இந்த 5 ஸ்கூலுக்கு மட்டும் அந்த முறையான கல்வி கொடுத்தா மலையத்தில் கல்வி வளராது. தோட்டப்புறத்தில் உள்ள பாடசாலை, ஒவ்வொரு பாடசாலைகளுக்கும் வி ஹவ் டு கிவ். அப்படி பண்ணி பார்க்கும்போது ஒரு பெரிய பில்டிங் கட்டுறனாலையோ, அந்த ஸ்கூலில் பெரிய டேபிள் சேர் கொடுக்குறனாலையோ ஒரு மாணவனோ ஒரு மாணவனையோ அதிக மதிப்பெண்கள் பெற போகிறது இல்லை. எந்த ஸ்கூலுக்கு மேக்ஸ் டீச்சர் தேவையோ அந்த ஸ்கூலுக்கு மேக்ஸ் டீச்சர் கொடுத்தே ஆகணும். எந்த ஸ்கூலுக்கு வந்து இப்போ சயின்ஸ் டீச்சர் தேவையோ அந்த ஸ்கூல் சயின்ஸ் டீச்சர் கொடுத்தாகணும். ஆனால் அது நடக்க மாட்டேங்குது. சயின்ஸ் டீச்சர் கொண்டு போய் ப்ரைமரி ஸ்கூலில் கொடுக்குறாங்க, மேக்ஸ் டீச்சர் எந்த ஸ்கூலில் எக்ஸ்ட்ராவாக இருக்காங்களோ அந்த ஸ்கூல்லேயே மேக்ஸ் டீச்சர் வைக்கிறாங்க. இது ஒரு மாஃபியா மாதிரி கல்வியில் வந்து செய்கிறாங்க. ஸோ இதனால தான் நம்மளோட பிள்ளைகள் அதிகமாக யூனிவர்சிட்டி போகக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. திறமசாலிகளாக இருந்தும் புத்திசாலிகளாக இருந்தும் அவங்களுக்குள்ள வாய்ப்பை கொடுக்காம எப்படி நீங்கள் அவங்களை யூனிவர்சிட்டி எடுக்க முடியும்? ஸோ இது ஒரு பெரிய மாஃபியா போகுது. அப்போ நான் சொன்னேன் என்னென்னா, நல்ல ஒரு கல்வி கொடுக்கும் பட்சத்தில் மட்டும்தான் இந்த சமுதாயம் மாற்றப்பட முடியும். ரோடோ தண்ணியோ வீடோ கட்டி கொடுக்கனால இந்த சமுதாயம் மாற்றப்பட போகிறது இல்லை. கட்டி கொடுத்த வீடு இன்னொரு 5 வருஷம் கழித்து கூரவளும் கூரை உடையும்னா அன்னைக்கு அந்த வீட்டிலேருந்து போன ஒரு பையன் வந்து ஒரு பெரிய இடத்துல வேலை செய்யணும், அப்போ தான் அவங்க சொந்த காசில் மாற்ற முடியாது. ஏன் இந்த சமுதாயம் அரசியல்வாதிகளை நம்பி வாழணும்? அரசியல்வாதிகளையும் அரசாங்கத்தையும் நம்பி வாழ வேண்டிய அவசியம் கிடையாது மலைய சமுதாயத்துக்கு. அவங்க அவங்க சொந்த காலில் நிற்கணும்னா கண்டிப்பாக எல்லாருமே யூனிவர்சிட்டி போகணும். என்னோடய லட்சியம் அதுதான் வாழ்க்கையில், ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஆள் வந்து யூனிவர்சிட்டி போகணும். பதிலை டிஸ்ட்ரிக்டில் நான் பாரம் எடுக்கும்போது தமிழ் கல்வி அமைச்சு 20 பேருக்கு மேலே யூனிவர்சிட்டி போனது கிடையாது. இது ரெக்கார்டு கல்வி அமைச்சில் இருக்குது. பேசினவங்களுக்கு இருக்கிறாங்க, தெரியாதவங்களுக்கு இருக்காங்க. இந்த மீம்ஸ் பண்ணி இந்த வீடியோ எடிட் பண்ணி ஷேர் பண்ணவங்களுக்கு முதல்ல போயிட்டு கல்வி அமைச்சில் கேட்க சொல்லுங்கள். 2016 நான் தமிழ் கல்வி அமைச்சு எடுக்கிற வரைக்கும் 20க்கும் மேலே யூனிவர்சிட்டி போனது கிடையாது. இந்த வருஷம் 150 பேர் போகிறாங்க தமிழ் கல்வி அமைச்சு. இன்னும் நான் மேற்பார்வை பார்த்துட்ருக்கேன் ப்ரைம் மினிஸ்டர் கோஆர்டினேட்டிங் செக்ரட்டரிங்கிற முறையில் 150 பேர். அடே எப்படி ஸ்கூல் ஆரம்பித்த காலத்துலேருந்து இது வரைக்கும் வருஷத்துக்கு 20 பேர் தாண்டாத யூனிவர்சிட்டிக்கு போகாத பதில் டிஸ்ட்ரிக்டில் எனக்கு 150 பேர் போகிறாங்க. என்னோடய டார்கெட் என்ன? 900 பேர் எக்ஸாம் எழுதுனா 900 பேர் யூனிவர்சிட்டி போகணும்.
ஸோ அதுக்கு என்ன வழிமுறைகளோ அதுதான் செய்யணும்னு சொல்லி இல்லை அதுதான் பிரச்சனையே. நீங்கள் அழைப்பில் ஒரு இருக்கிறார் அவர் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம். இது இந்த அழைப்பில் அதிகமாக இணைத்துக் கொள்வதற்கான காரணம் இது மக்களுக்கான ஒரு சந்தர்ப்பமாக வழங்கணும். ஸோ அந்த கல்வி இதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அவர் பதில் சொன்னார். வணக்கம். 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 யார் பேசுகிறீங்க? நான் ரூபன் பேசுகிறேன். ஹாலியலேருந்து. ஹாலியல கோகுலன். உங்களோட கேள்வியை சுருக்கமாக கேளுங்க கோகுலன். முதல் இவர் கேட்டாரைகள் சொல்லியிருந்தாரு இஸ்லாமிய மக்களுக்குன்னு ஸ்பெஷலாக இல்லை எல்லா மதத்துக்கும் ஜென்ரலாக தான் இப்படி செஞ்சோன்னு சொல்லி கோவிட் செஞ்சோன்னு இல்லை ஹெல்த் டிபார்ட்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க செயல்பட்டுன்னு சொல்லி அப்படின்னு சொன்னால் இப்போ இதே இஸ்லாமிய மக்கள் மட்டும் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா தலைவர் இறுதிச் சடங்கில் சரியான கோவிட் நைன்டீன் செயற்பாடு நடவடிக்கை எடுக்கப்படலையே மற்றது எனக்கு தெரிஞ்சு தலைவர் அவர் சொல்ற மாதிரி புதைக்கலையே இன்னொன்னு தலைவருக்கு கோவிட் வியாதி வரலையே தலைவர் கோவிட் சிம்டம்ஸ் இருந்து தலைவருக்கு சுகாதார நடைமுறை சொல்ல ஒரு கான்செப்ட நல்லா கேட்டுக்குங்க தலைவர் வந்து கோவிடால் இறக்கலையே இவர் சொல்கிற மாதிரி கோவிடோட இது மாதிரி ஃபியூனரல் அடக்கம் செய்கிறதுக்கு தலைவருக்கு கோவிட் கிடையாது தலைவருக்கு ஹார்ட் அட்டாக் தான் வந்துச்சு தலைவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துருக்காருன்னு சொல்லி தான் டெத் ரிப்போர்ட் இருக்குது ஒன்று ரெண்டாவது நூரேலியா மாவட்டத்தில் வந்து கோவிடோட சிம்டம்ஸ் யாருக்குமே கிடையாது இப்போ நூரேலியா மாவட்டத்தில் கோவிடோட சிம்டம்ஸில் 10 பேர் இருந்தாங்கன்னா அவர் சொல்கிற மாதிரி இன்னும் மக்கள் வந்து அவதானிப்பத்தோடு செயல்பட்டுருப்பாங்க கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பிஹெச்ஐ போட்டிருந்தாங்க கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்மி போட்டிருந்தாங்க 10th கர்ஃப்யூ போட்டிருந்தாங்க எல்லாமே கவர்மெண்ட் செஞ்சிட்டாங்க கவர்மெண்ட் செஞ்சதை மீறி மக்கள் வந்து தலைவர் மேலே வச்சுருக்க பாசத்துக்கு வர்றத அது ஒன்றுமே நம்ம தடுக்கவும் முடியாது செய்யவும் முடியாது அப்படின்ட்டு இருக்கும்போது மக்களோட பாசதும் மக்கள் தலைவர் மேலே வச்சுருக்க பற்றுக்கும் வந்து நான் வந்து 3 அடி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி உட்காருவேன் சேரில் மக்கள் வந்து அந்த நேரத்தில் தலைவர் இறந்துட்டாருன்னு பார்க்க வராள்கிட்ட நாம் போய் வந்து அவங்கள்ட்ட எதிர்பார்க்க முடியும் இமோஷனல் மூமெண்ட் எப்படி எதிர்பார்க்க முடியும் ஒரு இமோஷனல் மூமெண்ட்டை யாராலையுமே எதிர்பார்க்க முடியாது அப்படின்னு இருக்கும்போது இவர் வச்ச குற்றச்சாட்டு வந்து கோவிட்ல இறந்தவங்களுக்கு மட்டும்தான் இல்லை இல்லை அவரோட குற்றச்சாட்டு வந்து சோஷியல் இந்த சுகாதார நடைமுறைகள் பின்பற்றப்படல கொழும்புல வந்து பார்லிமெண்ட்டில் வந்து இந்த மாதிரி மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டது நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு தலைவராக இருந்தாலும் கூட ஏனே சாதாரண பொதுமக்களுக்கு இப்படியான வாய்ப்பு வழங்கப்படல கோவிட்ல இறக்காதவங்களுக்கு சாதாரண பொதுமக்களை 5 லட்சம் பேர் பார்க்க வர்றது இல்லைல்ல சாதாரண பொதுமக்களை இப்போ உதாரணத்துக்கு பேசினவர் இறந்து போனால் ஒரு 5 பேர் போவாங்க அவரை பார்க்க 10 பேர் போவாங்க 50 பேர் போவாங்க 100 பேர் போவாங்க ஒரு ஒரு சமுதாயத்தோட தலைவர் இறந்து போகும்போது 500,000 மக்கள் பார்க்க வருவாங்க 500,000 மக்களை பார்க்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு அதிகாரம் கிடையாது எனக்கும் அதிகாரம் கிடையாது கரெக்டாக இல்லையா 500,000 மக்கள் அவங்களுக்கு சொல்லியிருக்கோம் க்ளவுஸ் போட்டுவாங்க மாஸ்க் போட்டுங்க 3 அடி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள் இதை தான் சொல்கிறதுக்கு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டுக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்குது தலைவர் வந்து பார்க்காதன்னு சொல்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் கிடையாது பேசின அவருக்கு அதிகாரம் கிடையாது உங்களுக்கு அதிகாரம் கிடையாது தொடர்ந்து முடிந்திருக்கலாம் நாங்கள் ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொள்ளும் இடைவெளியை தொடர்ந்து நாங்கள் பேசிக்கொண்டு இந்த விடயங்களை பேசணும் த பேட்டில் யூடிவியின் அரசியல் நிகழ்ச்சியோடு நடந்திருக்கின்றீர்கள் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்றோம் திரு செந்தில் தொண்டுமானவர்களோடு நிறைய விஷயங்களை பேசியிருந்தோம் அவர் குற்றச்சாட்டு ஒன்றையும் முன் வச்சிருந்தார் இல்லையா ஆமாம் சொன்ன குற்றச்சாட்டு நீங்கள் சொன்னீங்க அதுக்கு பதில் சொன்னது தேசிய தலைவர் ஒருவருக்கு லட்சக்கணக்கான மக்கள் வருதுன்னு ஆனால் இறுதி ஊர்வலத்தில் முன்னால் வாகனத்தில் ஜீவன் தொண்டமான் வணக்கம் சொல்லிக்கிட்டு போனார் அதில் வேற இந்தியா கூடிய நீங்கள் ஏந்தி போனதா அதுக்கான காரணம் எனக்கு தெரியும் இருந்தாலும் மிக முக்கியமான குற்றச்சாட்டு வணக்கம் சொல்லி தேர்தல் பிரசாரம் செய்ததாக பகிரங்கமான குற்றச்சாட்டு இருக்குது இதுக்கு நீங்கள் பதில் சொல்லி வணக்கம் சொல்கிறது வந்து அரசியல்வாதின் வணக்கம் சொல்கிறது வந்து அரசியல்வாதி மட்டும்தான் சொல்லணும்னா இன்றைக்கி மலையத்தில் இருக்க எல்லா தமிழரும் அரசியல்வாதி தான் வணக்கம் சொல்கிறது வந்து கலாச்சாரம் ஒன்று ரெண்டாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எங்கள் நம்பர் கூட அன்றைக்கி வர கிடையாது தேர்தல் பிரச்சாரம்னா ஜீவன் தொண்டமான் 3rd நம்பர் இந்த பக்கம் செந்தில் தொண்டமான் 2rd நம்பர் பதிலேன்னு போட்டு ஸ்டிக்கரை ஒட்டி இருந்தது வந்து அவர் ஒரு வேளை பார்த்துருக்காரான்னு எனக்கு தெரியல ஏன்னா எலெக்ஷன் கமிஷனருக்கே நம்பர் என்னென்னு எனக்கு தெரியாது எந்திரிச்சு வணக்கம் சொல்கிற தன் தந்தையோட மறைவுக்கு உங்களுக்கு தெரியும் ரோட்டில் இறங்கி வணக்கம் சொல்லிட்டு போகும்போது சோஷியல் டிஸ்டன்ஸ் வராது ஸோ வாகனத்திலேருந்து வணக்கம் சொல்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு தேர்தல் பிரச்சாரம்னு சொல்லி சொன்னால் அப்போ நாளைக்கு வந்து எல்லா தமிழ் வணக்கம் சொல்கிற தேர்தல் பிரச்சாரம்னு சொல்லி அவர் நினச்சார் நான் ஹாலியலேருந்து பேசினவர்
அப்போ எனக்கு தெரிஞ்சு வணக்கத்துக்கு பதிலாக வேறு ஏதாச்சும் தான் வந்து பயன்படுத்தணும். ஏன்னா அது எனக்கு தெரிஞ்சு தமிழ் கலாச்சாரத்தில் வந்து வணக்கம் சொல்கிறதுங்கிறது வந்து ஒரு கிரீட்டிங், கிரீட்டிங்னா வாங்க. தேர்தல் பிரச்சாரம் என்னது இப்போ நான் பண்ணுறேன், நோரேலியா டிஸ்ட்ரிக்டில் ஜீவன் தொண்டமன்ற கேட்குறாரு, அவரோட சேர்ந்த நாலு வேட்பாளர்கள் கேட்குறாங்க, அவங்களுக்கு ஓட்டு போடுங்க, இது தேர்தல் பிரச்சாரம். பதிலில் நான் கேட்குறேன், ரெண்டாம் நம்பரில் கேட்குறேன், ஓட்டு போடுங்க, இதுதான் தேர்தல் பிரச்சாரம். இது எதுவும் அந்த இடத்துல நடக்கப்படல. ஒன்று இன்னொன்று, அதே மாதிரி காங்கிரஸ் கூடியும் இந்தியா கூடியும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது வந்து மகாத்மா காந்தியால் இந்த கொடி டிசைன் பண்ணி கொடுக்கப்பட்டுச்சு. அப்படின்ட்டு இருக்கும்போது மகாத்மா காந்தி ஞாபகமாக எங்களோட தலைவர் கௌரவ சௌமியமூர்த்தி தொண்டமனையா அன்னையிலேருந்தே அந்த கொடியை கொண்டு போகிறாரு. மகாத்மா காந்தி தான் இந்தியா தேசிய கொடியும் டிசைன் பண்ணி கொடுத்தாரு, இலங்கை இந்தியா காங்கிரஸ் கொடியும் அவர் தான் டிசைன் பண்ணி கொடுத்தாரு. அதுக்கு ஒரு வரலாறு இருக்குது, அது ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் அதில் நடுவில் சக்கரம் இருக்கும், இதில் வந்து உதயசூரியன் இருக்கும். இது வித்தியாசம். இன்னொரு குற்றச்சாட்டு, நான் முன்வைத்த குற்றச்சாட்டுக்கு ஒழுங்காக பதில் வரலைன்னு நினைக்கிறேன். தொலைக்காட்சி ஒன்றில் நீங்கள் கல்வி சமூகம் மீது, மலையக கல்வி சமூகம் மீது வைத்த குற்றச்சாட்டு, உண்மையாக என்ன நடந்தது, அதுக்கு விளக்கம் வேணும். இப்போ நீங்கள் பேசுகிறதுக்கு நீங்கள் தானே பொறுப்பு, நான் பேசுகிறதுக்கு நான் தான் பொறுப்பு. நான் என்ன சொல்கிறேன், நம்ம ஆட்கள் யூனிவர்சிட்டி போக பத்தாது, அது காரணம் முறையான கல்வி கொடுக்க மாட்டேங்கணும் கவர்மெண்ட்டில். அது எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் சரி, இந்த நாங்கள் ஆட்சியில் இருந்த கவர்மெண்ட் இருந்தாலும் எதிர்கட்சி இருந்தாலும் முறையாக கொடுக்க மாட்டேங்கிறாங்க. யாராக இருந்தாலும் தட்டி கேட்கணும், அந்த நல்ல கல்வி கொடுத்தா தான் அதிகமான, ஏன்னா பக்கத்து ஸ்கூலில் வந்து பெரும்பான்மை ஸ்கூலில் மேக்ஸ் டீச்சர், சயின்ஸ் டீச்சர், எல்லா டீச்சர்ஸும் வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு டீச்சரும் இருக்கிறாங்க, எல்லா பாடசாலை டீச்சர்ஸ் வச்சு அவங்க பிள்ளைகளை அவங்களால அனுப்ப முடியுது. அதே இது வந்து நம்ம ஸ்கூலில் மேக்ஸ் டீச்சரில் சயின்ஸ் டீச்சரில் எக்ஸாம் எழுத எப்படி எழுத முடியும்? ஸோ தப்பு கவர்மெண்ட் மேலே. இப்போ ரபிட்டுக்கும் டாட்டாய்ஸ்க்கும், அதாவது முயலுக்கும் ஆமைக்கு ரேஸ் வச்ச கதையை கேட்டிருக்கீங்களா சின்ன பிள்ளைகள் ஸ்கூலில்? ஆமாம் கேட்டிருக்கீங்க தானே. ஆமாம் போயிட்டே இருக்கும், முயல் மரத்துக்கட்டில் படுத்தவும் கிடச்சி ஆமை ஜெயிச்சிரும். மொதல் காரியம் முயலுக்கும் முயலுக்கு ரேஸ் வச்சது, இது முயலுக்கு முயலுக்கு தான் ரேஸ் வைக்கணும், ஆமைக்கும் முயலுக்கு ரேஸ் வச்சது தப்பு தெரியுமா? ஆமைக்கு ஆமைக்கு ரேஸ் வைக்கணும், முயலுக்கு முயலுக்கு ரேஸ் வைக்கணும். அது மாதிரி நீங்கள் அந்த ஸ்கூலில் எல்லா வசதி வாய்ப்பையும் கொடுத்துட்டு தமிழ் ஸ்கூலில் வசதி வாய்ப்பு, நான் தமிழ் கல்வி அமைச்சராக இருந்தாலும் எனக்கு தெரியும், தமிழ் ஸ்கூலுக்கு வசதி வாய்ப்புகளை கொடுக்காம எங்கள் பிள்ளைகள் அவங்க பிள்ளைகள் ஒன்றா போய்ட்டு எக்ஸாம் கட் ஆஃபில் ஒரே கட் ஆஃப் தானே எல்லாத்துக்கும் எழுதுனா என்ன நியாயம் இருக்குது? இதை நான் தட்டி கேட்டேன் டிவியில். அப்போ உங்களை மாதிரி ஒரு காம்பேரர் கேட்குறாரு இந்த மாதிரி, அப்போ நீங்கள் மலைய மக்கள்லாம் முட்டாள்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாருன்னா சொன்னவரை கேள்வி கேட்க மாட்டான் யாருமே. தமிழ் மக்களுக்காண்டி நல்லா படிக்க வைக்கணும், அதிகம் படிக்க வைக்கணும் சண்டை போடுற நம்மளை என்ன பண்ணுறாங்க, எடிட் பண்ணி போட்டுக்கிட்டு இந்த மாதிரி இவர் அப்படி சொன்னார், இவர் அப்படி சொன்னார். நான் அப்படி சொல்லலை, புரியாதவனுக்கு போய் புரிய வைக்கணும் எனக்கு அவசியமும் கிடையாது. நல்லா தமிழ் கல்வி அமைச்சராக இருந்து எனக்கு ஒரு கடமை இருக்குது, அதிகமான யூனிவர்சிட்டி பதிலாக டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அனுப்புகிறேன், விரைவில் அனுப்புவேன், என்னோடய லட்சியம் அதுதான். ஸோ அது எப்படி தமிழ் ஸ்கூல்ஸுக்கு வந்து 50 வருஷமாக எஸ்டேட் பேர்லையும் மாதவ 1 2 3 4 தம்பே தானே 1 2 3 4 ஒரு பேர் நான் சொல்கிறேன், ஒய்யா உடைவேரிய தன்னுக பட்டாவத்தை இதெல்லாம் வந்து அட்டாம்பட்டி இதை டிக்குவலை இதெல்லாம் வந்து தமிழ் பேரா? தமிழ் கல்வி அமைச்சின்னு பேர் வச்சுருக்கோம், ஆனால் தமிழ் ஸ்கூல்ஸ்லாம் தமிழ் பேர் கிடையாது. யாருக்கும் பயப்படல, இந்த மாதிரி பல பேர் விமர்சிச்சுட்டு தான் இருந்தாங்க. நான் பை ஃபோர்ஸாக என்னோடய வெஸ்டர்ட் பவர்ஸ் வச்சு கவர்மெண்ட்டில் கெசட் பண்ணி எல்லா ஸ்கூலையும் மாற்றினேன் ஒரே நைட்டு 100. அதுலேயும் வந்து சொன்னாங்க இவங்க வந்து சௌமியமூர்த்தி தொண்டமனையா பேரை வைக்கிறது தான் ஸ்கூல் பேரை மாற்றுறேன், சௌமியமூர்த்தி தொண்டமனையா பேரை போய் பதிலையில் ஒரு ஸ்கூலை வச்சு உலகத்துக்கு தெரிய வைக்கணும் அவசியங்கள் கிடையாது. இலங்கை பார்லிமெண்ட்டில் பழைய பார்லிமெண்ட்டில் ஜனாதிபதியோட செயலகத்தில் இருக்குது அவரோட செலை, அவர் பேரை வைக்க கடைசி என்னாச்சு சொன்னோன்னா ஆலக்கணும் 15 ஸ்கூலில் அவர் பேரை கேட்டிருந்தாங்க, ஒரு ஸ்கூலில் தான் அவர் பேர் வச்சோம். ஒரு உதாரணம் சொல்கிறேன், சந்திரசேகர் அவர்களோட பேர் வச்சுருக்கோம், வேலாயுதம் அவர்களோட பேர் வச்சுருக்கோம். ஸோ அரசியல்வாதிகளோட பேர் இதே ஆள் நான் கேட்குறேன், மைந்த உதயன் வேலை திட்டம் வச்சு ஸ்கூலுக்கு தமிழ் ஸ்கூலுக்குள்ளே பில்டிங் கட்டினாங்களே, அன்னைக்கு கேள்வி கேட்டாலும் எங்கே ஓடி போய் கேட்டான், கேட்க வேண்டியதுன்னு ஜனாதிபதி அப்போ ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சே தமிழ் ஸ்கூலுக்குள்ளே எப்படி நீங்கள் வந்து மஹிந்த உதயன் பேரை வைக்கிறீங்க? அப்போல்லாம் வாய முடிக்கிட்டு இருந்தாங்க, தமிழ் ஸ்கூலுக்கு தமிழ் பேர் வைக்கும் போது எங்கே இருந்தாலும் நான் முளைச்சி வர்றாங்கன்னு தெரியல. அதனால் அதுக்கெலாம் நான் பயப்படல, நான் முடிவெடுத்து மக்களுக்கு செய்கிற வேலையை வந்து மக்கள் நலனுக்காண்டி செய்கிறேன், அதுக்கு எவ்வளோ தடைகள் வந்தாலும் நான் மீறி செய்வேன். அப்படி செஞ்சு தான் 150 பாடசாலைகள் வந்து தமிழ் பேர் மாற்றணும். அதே மாதிரி அவங்க எடிட் பண்ணி போட்டாலும் குரலும் ஆளும் மாறாதே, எடிட் பண்ணி என்ன தான் முன்ன இருக்கிறது பின்னாடியும் பின்ன இருக்கிறது முன்னாடி, நான் சொன்னேன்னா எந்த இடத்துலையாச்சும் தமிழ் மக்களுக்கு வந்து போதுமான அவங்கெல்லாம் முட்டாளன்னு சொல்லி எந்த இடத்துல நான் சொன்னால் ஒரே இடத்துலையும் நான் சொல்ல கிடையாது, சொன்னது வந்து காம்பேரர்.
சொன்ன காம்பேரர் விட்டாங்க பேட்டிக்கு போன இணையை போட்டு இவர் சொன்னார் இவர் சொன்னார் இவர் சொன்ன நான் என்ன சொன்னேன் நல்லா படிங்க இந்த மாகாணத்தை நம்மளை நம்ம தான் ஆளணும் இந்த மாகாணத்தை நம்ம ஆளணும்னா படிப்பு அறிவில் மட்டும்தான் ஆள முடியும் அதுக்குள்ளே படிப்பறிவு முழுமையாக அரசாங்கம் கொடுக்கணும் அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் நாங்கள் இருந்த அரசாங்கம் இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் யார் வந்தாலும் தமிழ் மக்களுக்கு அதிகமான கல்விகள் கொடுக்கணும் ஏன்னா இவங்க கொடுக்கறதில்ல சார் முறையான டீச்சர்ஸ் கொடுக்குறதில்ல முறையான இது கொடுக்குறதில்ல ஸ்காலர்ஷிப்ஸ் கொடுக்குறதில்ல எதுவுமே முறையாக செய்கிறதில்ல முறையாக செஞ்சோம் 20 பேர் யூனிவர்சிட்டி போன பதில் 180 பேர் இது மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் முறையாக செஞ்சால் 1500 பேர் வருஷத்துக்கு யூனிவர்சிட்டிக்கு மலையத்துலேருந்து அனுப்பலாம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் 150 அனுப்ப ஆரம்பித்தோம்னா நூறையிலேயே ஓகே நோ ப்ராப்ளம் கண்டி மாத்தலை ரத்னபுர கேகால் குருநாகல கழுத்தர தெனியாய எத்தனை மாவட்டங்கள் இருக்குது கால் அத்தனை மாவட்டத்துங்களையும் 150 பேர் மொன்றாகல் 150 பேர் 150 பேர் யூனிவர்சிட்டி அமைச்சோம்னா 1500 பேருக்கு மேலே வருஷத்துக்கு கூடுதலாக யூனிவர்சிட்டி போவாங்க இன்றைக்கி அது போக விடாமல் தடுக்கிறது வந்து ஒரு மாஃபியா மாதிரி ஒரு குரூப் இருக்கிறாங்க நான் அதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் அதனால தான் நான் பைஃபோர்ஸ் பண்ணி தமிழ் எடுக்கேஷனில் செஞ்சுட்டு போனேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ் எடுக்கேஷனோட ரிசல்ட் எடுத்து பார்த்தா நான் அமைச்சராக இருந்த காலங்களில் வந்து இன்ஜினியர் உருவாக்கியிருக்கோம் டாக்டர்ஸ் உருவாக்கியிருக்கோம் பிடெக் உருவாக்கியிருக்கோம் லாயர்ஸ் உருவாக்கியிருக்கோம் பதில டிஸ்ட்ரிக்டில் 2000க்கு பிறகு ஒரு இன்ஜினியர் உருவாக்கப்படலை ஒரு டாக்டர் உருவாக்கப்படலை லாயர்ஸ் லாயர்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் உருவாக்கியிருக்காங்க பட் இது எல்லாமே உருவாக்கப்படலை இது எல்லாமே நாங்கள் உருவாக்கணும் 2016க்கு பிறகு இதுதான் மக்களுக்கு தேவை விட்டுவிட்டு அவர் அதை சொன்னார் அவர் இதை சொன்னார் அவர் அதை சொன்னார் இந்த இன்டர்வியூவில் இருக்கிறதும் நாளைக்கு 4 பேர் வெட்டி எடிட் பண்ணி போட்டுட்டும் எனக்கு அதை பற்றி கவலையும் கிடையாது அவங்க எடிட் பண்ணி போட போகிறாங்க அதை பண்ணி எனக்கா டேட்டா கார்டு முடியுது டேட்டா கார்டு அவருக்கு தானே முடியுது எனக்கு வணக்கம் வணக்கம் ஹலோ வணக்கம் ஹலோ ஹலோ வணக்கம் யார் பேசுகிறீங்க ஹலோ வணக்கம் யார் பேசுகிறீங்க வணக்கம் சார் நான் அபுதலையிலிருந்து அரவிந்த் அரவிந்த் உங்களோட கேள்வியை சுருக்கமாக கேளுங்க அரவிந்த் கடைசியா ஒரு வார்த்தை சொன்னார் சார் உவா மாகாணத்துல உள்ளவங்க தான் ஆளணும்னு சொல்லி அப்படி சொல்லு தமிழர் திருத்திக்கங்க உவா மாநிலத்துல இருக்கும் உவா மாநிலத்தை ஆளுன்னு சொல்லல நம்மளை நம்மள நம்ம தான் ஆளணும்னு சொன்னேன் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது பல்கலைக்கழகம் மலையகத்துல உருவாக்கணும்னு சொல்லி சொன்னீங்க சார் அது எந்தெந்த சப்ஜெக்ட் எந்தெந்த பாடத்திட்டங்கள்ல உருவாக்க போறீங்கன்னு கொஞ்சம் சொல்லிக்கணும் பல்கலைக்கழகம் உருவாக்குறது சம்பந்தமா வந்து ஜீவன் தொண்டமான் அவர்கள் தான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த சிஸ்டம் டெக்னிக்கலாக வந்து பிபி தேவராஜ் அவர்களும் ஒரு குழு அமைக்கப்பட்டு கௌரவ ஆர்மவ தொண்டமான ஐயாவோட கலந்து உரையாடப்பட்டு அவங்க தான் அந்த டீட்டெயில்ஸ் எடுத்திருக்காங்க என்னால் முடிவு வந்து யூடிவிக்கு நாளைக்கு வந்து அதோடய டீட்டெயில்ஸ் கொடுக்க முடியும் ஏன்னா எனக்கு தெரியாத சப்ஜெக்ட்ஸ் வந்து நான் அந்த இடத்துல பேசக்கூடாது பல்கலைக்கழகம் அமைக்கப்படுறதுக்கான கோரிக்கையும் அது அமைக்கப்பட வேண்டியதுக்கான காரணங்கள் மட்டும்தான் எனக்கு தெரியும் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ் வந்து பிபி தேவராஜ் அவர்கள்ட்ட இருக்குது நான் அந்த டெக்னிக்கல் சப்ஜெக்ட் டாக்குமெண்ட்ஸ் வாங்கி நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் நாளைக்கு நியூஸில் போட்டு விடுங்க அவருக்கு போயிட்டு இல்லை நான் அவர் ஃபோன் நம்பர் உங்கள்கிட்ட இருக்குது தானே அவருக்கு அனுப்பிச்சி விட்ருங்க ஆனால் அவர் நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்ல வந்தது வந்து உயர்தர பரீட்சை ஏலெவல் எழுதுகிற ஒவ்வொரு மாணவரும் பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி வைக்க வேணுன்றது தான் உங்களோட எதிர்பார்ப்புன்னு வருங்காலங்கள் ஆமாம் வருங்காலம் வருங்காலங்கள் ஆமாம் நாங்கள் இன்னும் ஒரு இறுதி பகுதிக்கு வந்திருக்கிறோம் நாங்கள் இணைய கேள்விகளை தவிர்த்து நாங்கள் இப்போது அது இன்னும் ஒரு கேள்வி உனக்கு நீங்கள் என்கிட்ட கேட்கணும் அந்த முஸ்லீம் சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி கேட்டீங்கல்ல அதுக்கு நான் வந்து எல்லா கடவுளையும் மதிக்கிறேன் நான் முஸ்லீம் பள்ளிக்கும் போயிருக்கேன் சர்ச்சுக்கும் போயிருக்கேன் புத்திஸ்ட் டெம்பிளுக்கும் போயிருக்கேன் கோயிலுக்கும் போகிறாள் நான் எல்லா கடவுளையும் கடவுள்னா ஒன்று நம்புகிறாள் நான் கேட்குற கேள்விக்கு நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் பதில் சொல்லணும் எனக்கு அது விளக்கம் தெரியாதனால நீங்கள் பதில் சொல்லணும் நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டுங்கிற முறையில் உங்களுக்கு வந்து எல்லா மதத்தையும் பற்றி தெரிஞ்சிருக்கும் எல்லா இதுவும் இஸ்லாமில் வந்து உலகத்திலே மிகப்பெரியவர் வந்து அல்லான்னு தானே இருக்குது மனிதர்கள் யாரையும் சொல்லி இல்லை சவுதி அரேபிய ராஜாவும் சொல்ல கிடையாது பாகிஸ்தான் அதிபரையும் சொல்ல கிடையாது சரி ஹிந்துவில் வந்து மிகப்பெரியவர் வந்து சிவான்னு தானே சொல்கிறாங்க அதில் ரெண்டு குரூப் இருக்கிறாங்க சிவா குரூப் விஷ்ணு குரூப்னு இருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் தானே சொல்கிறாங்க சரி கிறிஸ்டியன் எடுத்துக்கிட்டால் மேரி மதரும் ஜீசஸ்ன்னு தானே சொல்கிறாங்க புத்திஸ்ட் எடுத்துக்கிட்டா புத்தர் தானே சொல்றாங்க இதுதான் மிகப்பெரிய இது எந்த மதத்திலேயும் மனிதர்கள் அவங்களோட பெருசுன்னு சொல்லியிருக்காங்களா இல்லை கடவுள் தீர்மானத்தை மனிதர்கள் மாற்ற முடியும்னு சொல்லியிருக்காங்களா இல்லை இல்லை சரி அப்போ இன்னைக்கு கோட்டாபய ராஜபக்ஷ ஜனாதிபதி ஆனது
அல்லாஹ்வோட ஆசீர்வாதம் இல்லாம ஆக முடியுமா? நான் கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் வேணும். அல்லாஹ் ஆசீர்வாதம் பண்ணாம கோட்டாபே ராஜபக்ஷ ஜனாதிபதி ஆக முடியுமா? இந்திரன் படத்துல ரஜினிகாந்த் கேட்ட மாதிரி ஒரு பதில் சொல்ல முடியாத ஒரு கேள்வி. அதுக்குள்ள பதில் நான் சொல்றேன். முஸ்லிம் மார்க்கப்படி இருக்குது. நான் குரானை ஃபுல்லாக படித்தது கிடையாது. ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அங்கங்கும் கொஞ்சம் எல்லாமே நான் படிக்கிறது தானே. அல்லாஹோட ஆசீர்வாதம் தான் வந்து எல்லா அந்த நாட்டில் நடக்கிற செயலும். அல்லாஹ் சஜித் பிரேமதாசம் ஆசீர்வதிச்சிருக்க வேண்டியது தானே. நீங்கள் இந்த நாட்டில் பெரும்பான்மையான முஸ்லீம் மக்கள் வந்து கோட்டாபே ராஜபக்சேக்கு ஓட்டு போடல, அதுதான் உண்மை. அதை வந்து உண்மையை நம்ம மாற்றி பேச முடியாது. அப்போ ஏன் முஸ்லீம் மக்களுக்கு அல்லாட்ட பிரார்த்திக்கிறீங்க, அல்லாட்ட கும்பிடுறீங்க, ஏன் அல்லாஹ் உங்களோட பிரார்த்தனை எடுத்து சஜித் பிரேமதாசையை வந்து ஜனாதிபதி ஆக்கல ஆக்கியிருக்க வேண்டியது தானே? அவர்களோட நம்பிக்கைப்படி இல்லை. ஆமாம், சரி சரி சொல்லுங்க. அவர்களோட நம்பிக்கைப்படி அது இறைவன் செயல். இறைவன் செயல். அப்போ இறைவன் வந்து சஜித் பிரேமதாசாவோட கோட்டாபே ராஜபக்சேக்கு தான் ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறாரு. அப்போ இறைவனோட அல்லாஹ் அவர்களோட ஆசீர்வாதத்தை மீறி முஸ்லீம் மக்கள் வந்து அவங்களோட அரசியல்வாதிகள் பேச்சை கேட்டுக்கிட்டு இவங்களுக்கும் கோட்டாபே ராஜபக்சேக்கும் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். முஸ்லீம் அரசியல்வாதிகளுக்கும் கோட்டாபே ராஜபக்சேவர்கள் பல கருத்து வேறுபாடு இருக்கலாம். ஆனால் உண்மை அது இல்லைங்கிறதுனால தான் அல்லாஹ் அவர்கள் கடவுள் இறைவன் ஆசீர்வாதம் செஞ்சுருக்கிறார் கோட்டாபே ராஜபக்சே. சஜித் பிரேமதாஸ் அவர்கள் வந்து கோட்டாபே ராஜபக்சோட நல்லவராக இருந்தால் முதல்ல அல்லாஹ் வந்து சஜித் பிரேமதாஸை தான் ஆசீர்வதிச்சிருப்பார். அப்படின்னு இருக்கும் பட்சத்தில் கோட்டாபே ராஜபக்சே ஆசீர்வாதம் பண்ணி கொண்டாந்துருக்க அரசாங்கத்துக்கு எதிராக முஸ்லீம் மக்கள் வாக்களிக்க போகிறாங்களா? அல்லாஹோட தீர்மானத்துக்கு எதிராக ஆசீர்வாதத்துக்கு எதிராக முஸ்லீம் மக்கள் வாக்களிக்க போகிறாங்களான்னு அது அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும் தவிர நான் அதில் வந்து நீங்கள் முதல்ல கேட்ட கேள்விக்கு அந்த பதில் இருக்கிறார் நினைத்துக்கொள்வோம். வணக்கம். வணக்கம். வணக்கம், யார் பேசுகிறீங்க? வத்தளையிலிருந்து ஃபர்ஹான். ஃபர்ஹான், உங்களோட கேள்வியை கேளுங்க ஃபர்ஹான். சுருக்கமாக முதலில் நிகழ்ச்சி அருமையாக சொல்கிறது. நான் முதலில் இறுதியாக நீங்கள் பேசிய விடயங்களை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது மார்க்கம் சம்பந்தமாக பேசியிருந்தார் செந்தில் தொண்டமானவர்கள். இருந்தாலும் ஆறுமுகன் தொண்டமானவர்களை நான் ரொம்பவே நேசிக்கக்கூடிய ஒருவன் என்ற வகையிலே ஒரு கவலையான செய்தியை கேட்க வேண்டும். அவருடைய அந்த மரண சடங்கின் போது ஒரு வீடியோ காணொளி வெளியானது. மலையகத்திலே வறியவர்களை வைத்து அழ வைக்கக்கூடிய ஒரு காட்சி. நீங்கள் ஐயா ஐயா என்று அழுங்கள் என்று சிலர் சொல்கின்றார்கள். அங்கே வயதானவர்கள் அழுகிறார்கள். அப்படி ஒரு வீடியோ காட்சி வெளியானது. இதனுடைய உண்மை தன்மை என்ன? அதாவது ஒப்பாரி இல்லை, ஃபஸ்ட்டு கேள்விக்கு பதில் சொல்லிடுறேன். நான் ஒரு முஸ்லீமா இல்லாமல் நான் நம்புகிறேன் அல்லாஹோட ஆசீர்வாதத்தில் தான் கோட்டாபே ஜனாதிபதி ஆயிருக்கிறாரு. அவர் ஃபஹ்ரானா சொன்னார் அவர் முஸ்லீமாக இருந்து அதை நம்பலைன்னா அதுக்கு நான் பொறுப்பா முடியாது. நான் அல்லாவை நம்புகிறேன், அல்லாவோட ஆசீர்வாதத்தில் தான் கோட்டாபே ஆயிருக்கிறாரு. அவர் அது வந்து மார்க்க சம்பந்தம் ஏற்றுக்க முடியல. என்னோட நிலைப்பாடு தான் சொல்றேன். நான் இந்த இடத்துல அவரோட நிலைப்பாடு சொல்லி என்னோட நிலைப்பாடுல நான் நம்புறேன் ஒரு முஸ்லீமா இல்லாம அல்லாஹோட ஆசீர்வாதத்தோட தான் கோட்டாபே ராஜபக்சே ஜனாதிபதி ஆயிருக்கிறார், மஹிந்த ராஜபக்சே பிரதம மந்திரி ஆயிருக்கிறார். இது என்னோட நம்பிக்கையில் நான் சொல்றேன். அவரோட நம்பிக்கையில் அல்லாஹோட ஆசீர்வாதம் அவருக்கு இல்லாம ஆயிருக்காருன்னு சொன்னார்னா கோட்டாபே ராஜபக்சே கடவுளோட பெரிய ஆள் கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கோட்டாபே ராஜபக்சே கடவுளோட பெரிய ஆள் கிடையாது. அப்போ அவர் சொல்கிறார் கோட்டாபே ராஜபக்சே அல்லாஹோட ஆசீர்வாதம் இல்லாமல் வந்திருக்காருன்னா அப்போ கோட்டாபே ராஜபக்சே கடவுளோட பெரிய ஆளுங்கிறது வந்து அது நான் ஏற்றுக்க மாட்டேன். அடுத்து அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம். அவர் சொன்ன மாதிரி அதில் வந்து அளவு வைக்கிறது நாங்கள் கிடையாது, எதிர்கட்சிக்காரன் கூட அளவு வச்சு கௌரவ ஆரம்ப தொண்டமான அவர்களுக்கு ஒரு 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 இழிவு ஏற்படுத்துறதுக்கு செய்யலாம். பொதுவாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த அழுதது யாருன்னு யாருக்கும் தெரியாது, அழுவை வச்ச அழு யாருன்னு தெரியாது. இது நாலு பேர் வந்து இவங்க நாலு பேர் வந்து கௌரவ ஆரம்ப தொண்டமானவர்களோட இது என்ன சொல்கிறேன், பூத உடலுக்கு முன்னாடி வந்து இது செய்யப்பட்ட விஷயமா? ஆரம்போ தொண்டமானவர்களோட பூத உடலுக்கு முன்னாடி வந்து இது செய்யப்பட்ட விஷயமா? எங்கேயோ வேற இடத்துல ஏதோ ஒரு மரத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு கிரச்சுக்கு பின்னாடி உட்காந்து யாரோ ஒரு ஆள் எடுத்த விளக்கத்துக்கு வீடியோவுக்கு நாங்கள் எதுக்கு பதில் சொல்லணும்? அது எங்களுக்கு பதில் சொல்லணும் அவசியம் கிடையாது. யாரோ ஒரு அந்த ஆளுக்கு ஃபோன் பண்ணி கேட்க சொல்லுங்கள். அவரை இவ்வளோ தூரம் சமூக வலையில் வந்துச்சுன்னு சொல்கிறாருல்ல, அது சோர்ஸ் ஆஃப் த இன்ஃபர்மேஷன் எடுத்து ஃபோன் பண்ணி கேட்க சொல்லுங்கள். ஏன்பா நீ இப்படி செஞ்சேன்னு சொல்லி புரிஞ்சவங்களை சொல்கிறது. இது வந்து
காங்கிரஸும் காங்கிரஸ் குடும்பமும் மலைய மக்களும் உண்மையாக நேசிக்கிற உண்மையாக நேசிக்கிற மக்கள் மட்டும்தான் நாங்கள் பதில் சொல்ல முடியும். எங்களுக்கு எதிர்கட்சியில் செய்கிற வேலைகளுக்கெல்லாம் பதில் சொல்கிறோங்கிற எங்களோட அவசியமும் கிடையாது. அதே மாதிரி கடைசியாக இன்னொரு பாயிண்ட் ஒன்று நம்புகிறேன், நான் கடவுள் கும்பிட்றாள் கடவுள் நம்புகிறாள் அப்படின்னு இருக்கும்போது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக முன்வைக்கிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் ஒரு மதத்துக்கு எதிராக தானே, இந்த அரசாங்கத்துக்கு எதிராக பல மதங்களுக்கு எதிரான ஒப்புமே சிறுபான்மை மலங்க எல்லாத்துக்கும் எதிராக குற்றச்சாட்டு வைங்க. நான் நம்புகிறேன் கதிராம முருகர் ஆசீர்வாதம் இல்லாமல் கோட்டாபய ராஜபக்சே ஜனாதிபதி ஆயிருக்க முடியாதுன்னு கதிராம முருகர் தான் ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு நான் நம்புகிறேன். ஒரு உறவு வச்சுருங்க, இது என்னோட நான் தானே சொல்கிறேன். இந்த இடத்துல ஒட்டுமொத்த மக்கள் நான் சொல்லியே என்னோட கருத்தை நான் பதிவு பண்ண முடியாதுன்னு சொல்கிறேன். இது பெரிய ஜோக்கால் இருக்குது. என்னோட கருத்து நான் சொல்லலையே, நான் இந்துவிசம் மட்டும்தான் இந்த உலகத்துல இருக்குது, ஹிந்து கடவுள் மட்டும் இருக்கிறா, நான் இந்த இடத்துலயும் சொல்லி எல்லா கடவுளும் இருக்கிறாருன்னு சொல்றாள்னாலே. காரணம், நாங்க பதுளையில சில பள்ளிவாசல்கள்ல முஸ்லீம் சகோதரர்களோட மிக நெருக்கமா செயற்படுறத நாங்க பாத்துருக்கிறோம். அதுக்கு ஒரு விளக்கம் ஒன்று முடிச்சிடுறேன். நான் முஸ்லீம் மக்களுக்கு 2009 2014 வரைக்கும் நான் வேலை செஞ்சிருக்கேன். மின்சார அமைச்சராக இருக்கும்போது எவ்வளவு பள்ளி கரண்ட் கொடுத்துருக்கேன், வாட்டர் மினிஸ்ட்ரி என்ற இருக்கும்போது எவ்வளோ இடத்துக்கு பள்ளிக்கு தண்ணி கொடுத்துருக்கேன், எவ்வளோ முஸ்லீம் கிராமங்கள் கரண்ட் கொடுத்துருக்கேன், ரோடு போட்டிருக்கேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 100 மேற்பட்ட வேலை திட்டங்கள் முஸ்லீம் கிராமம் செஞ்சுருக்கேன். ஆனால் 2014 நான் ஒரு முஸ்லீம் பள்ளியில் போயோ ஒரு முஸ்லீம் கிராமத்தில் போயோ நான் ஓட்டு கேட்கல. ஏன் ஓட்டு கேட்கலன்னா, அவங்களோட மொத்த ஓட்டு 40,000 ஓட்டு, எனக்கு மாகாண சபை அமைச்சர் ஆகிறதுக்கு போதுமான ஓட்டு இருக்குது. தோட்டப்புறத்தில் இருக்க மக்களோட வாக்குகள், தமிழ் மக்களோட வாக்குகள் இருக்குது எனக்கு அமைச்சர் ஆகிறதுக்கு. அதனால நான் என்ன நினச்சேன், முஸ்லீம் மக்களோட இந்த 40,000 ஓட்டு ஒருத்தருக்கு வாக்களித்து அவங்களோட ஒரு பிரதிநிதி உள்ளே வரணும், அவங்களோட முழுமையான பிரச்சனையை பேச. நான் ஒரு இடத்துல 2014 ஒரு பள்ளியில் போய் ஓட்டு கேட்டது கிடையாது, நல்லா எழுதி வச்சுக்கோங்க. பார்லிமெண்ட்டுக்கு அவங்களோட 40,000 ஓட்டில் போலார 25-30,000 ஓட்டு பத்தாது. அப்போ அப்படி இருக்கும்போது நான் என்ன சொல்கிறேன், உங்களோட ஓட்டை எனக்கு கொடுங்க, சிறுபான்மை மக்கள்ங்கிற முறையில் உங்களோட பிரச்சனையை நான் சேர்ந்து பேசுகிறேன். அதாவது சிறுபான்மை மக்கள்கிட்ட புரிதல் இருக்கிறதுன்றது தான் நீங்கள் சொல்ல வரீங்க. கண்டிப்பாக, ஏன்னா எனக்கு பெரும்பான்மையோட வாக்குகள் பெருசாக வரப்போகிறது, சிறுபான்மை மக்கள் வாக்குகள் மட்டும்தான் வருது. முஸ்லீம் மக்களோட வாக்குகள் பெரும்பான்மை போகும்போது அது பெரும்பான்மையோட கணக்காக தான் ஆகும். இறுதி கேள்வி, சிறுபான்மை மக்கள் நேரம் இல்லாததால் அடுத்த விஷயங்களுக்கு போகலாம். இறுதி கேள்வி கேட்டேன், இறுதி கேள்வி சுருக்கமாக சொல்லுங்கள், உங்களுக்கு எதுக்காக வாக்களிக்கணும்? எனக்கு எதுக்காக வாக்களிக்கணும்னு சொல்கிறதோட மக்களோட உரிமைகளையும் மக்களோட பாதுகாப்பையும் அடுத்த 5 உறுதி செய்கிறதுக்கு இந்த அரசாங்கத்தில் தமிழ் அமைச்சர்கள் இருந்தே ஆகணும், கம்பல்சரி இருக்கணும். அப்போ அப்படின்னு இருக்கும்போது இலங்கை தொழிலாளர் காங்கிரஸுங்கிற ஒரே ஸ்தாபனம் மட்டும்தான் இன்றைக்கி அரசாங்கத்தோடு இருக்குது. வெளியில் தனியாக கேட்குற கட்சியை எடுத்து அவங்க கொடுக்க போகிறாங்களா இல்லையாங்கிறது அது அவங்க கட்சியோட முடிவு. வெளியில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வடகிழக்கில் கேட்குறாங்க, ஒவ்வொரு இடத்துலையும் தனி இண்டிபெண்டன்ட் சிம்பிளில் கேட்குறாங்க, அவங்கள எடுத்து அமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்களாங்கிறது வந்து அது அவங்க கட்சியோட முடிவு. ஆனால் அவங்க கட்சியோட இணைஞ்சு கேட்கும்போது கட்டாயம் எங்களுக்கு வந்து ஒரு வெளியிலேருந்து எடுத்து கொடுக்குறவங்களோட பதவிகளோட அதிகமான ஒரு பதவிகள்லாம் நாங்கள் அவங்களோட உறுதுணையாக இருக்கிறோம், அவங்களோட வெற்றியில் நாங்கள் ஒரு பங்காக இருக்கும்போது எங்களுக்கு ஒரு முழுமையான ஒரு அந்தஸ்து கிடைக்கும். இந்த முழுமையான அந்தஸ்து வந்து அது எங்களுக்கு இல்லை, மலைய மக்கள் கிடைக்கிற அந்தஸ்து. அந்த அந்தஸ்தை முழுமையாக மலைய மக்கள் எடுத்துக்கணுங்கிறதுல தான் நாங்கள் முன்னின்று இந்த இடத்த செயல்பட்டுருக்கோம். இறுதியாக இந்த விடயத்தை கூறி முடிவு செய்யலாம். அதாவது எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கிறது, இது நடக்க இருக்கின்றதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். மத நம்பிக்கையோடு சேர்ந்து நீங்கள் குறிப்பிட்டபடியில் அந்த விடயத்தையும் ஞாபகப்படுத்தி இன்று இந்த நிகழ்ச்சிக்கு நேரத்தை ஒதுக்கி எங்களுக்கு இந்த உங்களுடைய வேலைப்பாடுக்கு மத்தியில் இந்த தேர்தல் பிரசாரத்துக்கு மத்தியில் வருகை தந்ததுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவிக்கின்றோம். திரு செந்தில் தொண்டமான், பிரதமரின் இணைப்புச் செயலாளர், இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் உபத்தலைவர், அதே போல வதுளை மாவட்ட வேட்பாளர், அந்த விடயத்தை ஞாபகப்படுத்தி நன்றி தெரிவிக்கின்றோம். உங்களுக்கு நன்றி. நன்றி. கேள்விகளை வழங்கிய ஹரேன், உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து தயாரிப்பு குழுவோடு நாங்களும் விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம்.